ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சாப் காணா காணா, நீங்க தின்னு தொலைங்கடா.
எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்க வேண்டியது. எடுத்துட்டு வரேன்னு சொல்லி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணும். ஒன்னும் இல்லடா, நீங்க சாப்பிட்டு தொலைங்க. இவனுங்களுக்கு வேலையே கிடையாது, கே கேன்னு கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. ஐயா, வயிற்று பசிக்கு ஏதாவது கொடுங்க ஐயா. எதுவும் இல்ல, கிளம்பு கிளம்பு. பஸ் பஸ் ஆவோ, ஜல்தி ஜல்தி வாங்கடா. சார், ஏ சுப்ரோ சுப்ரோ. பாய் சாப், பொருள் என் கைக்கு வந்துடுச்சு. நீங்க பொறுமையா ரெடியாகி ஒரு மணி நேரத்துல நான் சொன்ன இடத்துக்கு வந்துருங்க. நீங்க கொடுத்த வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, மேரி சப்பு நோக்கி ராணி கபு ஆய கீத்து பாடுங்கடா. மேரி சப்பு நோக்கி ராணி கபு ஆய கீத்தோ. ஓ, இவங்க நிஜமாவே திறமசாலிங்க தான். யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பீஸ் பீஸ் ஆக்கிருக்கானுங்களே. உயிரை பணையை வச்சு விளையாடுறோம், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ட்ரெயின் மாறி மாறி போகணும். நீங்க இறங்க வேண்டிய இடம் கோமங்கலோன்ற ஸ்டேஷன், தமிழ்நாடு பார்டருக்குள்ள தான் இருக்கு. அந்த ஸ்டேஷன்ல அவனுங்க மட்டும்தான் இருப்பானுங்க. ஓமே கைசே பேச்சானேக்கா. நீங்க ஸ்டேஷன்ல இறங்கின போதும் அவனுங்களே உங்ககிட்ட வந்துருவானுங்க. பெட்டிக்கோ போயினா உத்தரவத்தோ நகையாயா? வரமாட்டானுங்க, உங்க கிட்டயே வரமாட்டானுங்க. டே, அதை குடுக்க தானடா போறீங்க. நான் சொன்ன ஸ்டேஷன்ல பொட்டியோட இறங்கி தோலைங்கடா. பொட்டிய வாங்கிட்டு காசு கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னு தெரியும்ல? எந்த நிலைமையிலயும் எனக்கு மட்டும் போன் பண்ணக்கூடாது. நம்மள மாதிரி ஆளுங்களை எல்லா இடத்துலயும் போலீஸ் ரவுண்ட் அப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதெல்லாம் மூடிட்டோம். யாருக்கும் சந்தேகம் வராத வகையில எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க. டே, மறந்துடாதீங்க, ஸ்டேஷனோட பேரை இன்னொரு தடவை சொல்றேன், கோமங்கலம். என்ன பேர்ரா? முகேஷ் குமார். டே, அஞ்சு பைசா மூஞ்சி. நான் சொன்னது ஸ்டேஷனோட பேருடா, கோமங்கலம். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டுட்டு உடனே கிளம்புங்க, அவங்க வர நேரமாச்சு. ஐயோ, அவங்களுக்கு சந்தேகமே வராதுடா. ஓங்கி ஒரு போர் போடுங்க. அம்மா, என்னால இந்த வேலையை முடிக்க முடியாதுன்னு உங்களோட பல பேருக்கு தோணிருக்கும். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை. கொடுக்கற தெய்வம் கோரிய பிச்சுக்கிட்டு கொடுக்கணும்னு அதையும் நீங்க யாரும் ஒத்துக்கல. நான் சொன்ன மாதிரி என் வேலையை கண கச்சிதமா முடிச்சிட்டேன். இப்ப உங்களோட கடவுள் கோரிய பிச்சுக்கிட்டு இல்ல, தார்பாய பிரிச்சு கொடுக்க போறேன். பிரிச்சுடுறா. பிரபாகர், உனக்கு என்னாச்சு? Nobody move! Come on! Don't move! All of your hands up! ஷெட்டி, தப்பிக்க முயற்சி பண்ணாத. உன் ஆளு உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டான். இதுக்கப்புறம் சட்டத்தில இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. ஒழுங்கா உன் கேங்கோட சரண்டர் ஆயிடு. எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. வெரி குட். சார், குட் ஈவினிங் சார். இல்ல சார், இன்னும் அதே ஸ்டேஜில தான் சார் இருக்கான். யோ, அவனுங்க கை மாத்தினது மட்டும் பிளாக் மார்க்கெட்ல வெளியில வந்துடுச்சுன்னா அதனால என்னென்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்ல. நம்ம பிளான் பக்காவா தானே இருந்துச்சு? அவ்வளவு செஞ்சு ஏன் கோட்டை விட்டீங்க? அந்த பொருளை கொடுத்தவங்க எங்கயா இருக்காங்க சார்? அவங்க போனை ட்ராப் பண்ணிட்டாங்க. சஸ்பிஷியஸான கால்ஸ் மெசேजेस எதுவுமே சுரேஷ் ஊர்ல டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் பிரபாகர் யாருக்குமே கால் பண்ணல. நம்ம அரெஸ்ட் பண்ணவங்க
அரெஸ்ட் ஆனவங்களுக்கு அந்த விஷயம் எதுவும் தெரியாது சார். இவர் கண்ணு முழிச்சா மட்டும்தான் சார் நமக்கு எல்லாத்துக்கும் விட கிடைக்கும். இந்த கேஸ் நம்ம அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய சவால். தெரியும்னு மூணு வேளை மூக்கு பிடிக்க தின்னுகிட்டு இருக்காதீங்க, தேடுங்க. நான் முடிச்சுடுறேன் சார், முடிச்சுட்டு உங்களுக்கு போன் பண்றேன். யோ எழுந்துறியா, கண்ணை தரையா, ஏன் உயிர் எடுக்கிற? பிரச்சனை நமக்கு வந்தாலும் ஒண்ணுதான், நம்ம ஊருக்கு வந்தாலும் ஒண்ணுதான், நம்ம நாட்டுக்கு வந்தாலும் ஒண்ணுதான், எல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம தலையில தான் வந்து முடியும். மங்களாபுரத்துல ஆரம்பிச்சிருக்கிற இந்த பிரச்சனை கூட எப்படியோ சுத்தி சுத்தி சாஜி அண்ணன் கிட்டதான் வந்து முடிய போகுது. எந்த பிரச்சனை யாரால தீக்கப்படணும், எந்த பிரச்சனை யாரால உருவாக்கப்படணும் அப்படின்னு முடிவு பண்றது நாம இல்லை, அந்த ஆண்டவர். அவன் முடிவு பண்றது தான் கடைசியில நடக்க போகுது. அதுக்கு நாம ஒரு கருவியா பயன்பட போறோம். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே பாருங்களேன். ஏய், இந்த சாணிய சாந்தரத்துக்குள்ள கொண்டு போய் இறக்கி போடணும்டா. நாத்தத்துல வண்டி ஓட்ட முடியல. இது தெரிஞ்சிருந்தா வண்டியே எடுத்திருக்க மாட்டேன். வண்டிக்குள்ள என்னடா இருக்கு? அது சாஜியான தோட்டத்துக்கு போற சாணி இருக்கு சார். உங்களுக்கு வேணுமா சார்? டேய் சும்மா யாரடா அவன் ஷாஜி பாஜினு? பெரிய பருப்பாவ சாஜிங்கிறது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. எல்லாம் இருக்குல்ல, மறையூர் வழியா தானே வந்த? ஆமா. அப்ப நிச்சயமா சாணிக்குள்ள சந்தன கட்ட வச்சிருப்பீங்க. சந்தன கட்டையா? டேய் கள்ள கடத்தல் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார். நாங்க தான் சாணின்னு சொல்றோம், நீங்க என்ன சார் சந்தனம்னு மாத்த பாக்குறீங்க? பரதேசி பாயம் போடு. அது சந்தனமா சாணியான்றத நான் முடிவு பண்றேன். யோ, அந்த லோடு முழுக்க இறக்குங்கயா. எல்லாத்தையும் தரவா செக் பண்ணுங்க சார். நீங்க செக் பண்றதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. அப்படி இறக்குனீங்கன்னா இறக்குன எல்லாத்தையும் நீங்க தான் ஏத்தி ஏத்தலனா? தோட்டத்துக்கு வரம் போகலன்னா சாஜி என்னனுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். இறக்குன்னு சொல்ற ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படினா நீ போடா, நான் வெயிட் பண்றேன். என்ன கூப்பிடுறா? அம்பையர் கூப்பிட கூடாது. எவன்டா அம்பையர், வாடா எப்படா. காணுண்டா என்னால சொல்ல முடியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். அதனால ஷாஜி அண்ணனோட பசங்களையும் வண்டியையும் விட்டுருங்க சார். ஏண்டா போலீஸ்காரனுக்கு என்ன பண்ணணும் சொல்லி தரியா? மேல கை வைக்காதீங்க சார், அப்புறம் பிரச்சனை ஆயிடும். நீ யாரா வக்காலத்துக்கு? ஷாஜி அண்ணா சார், வேண்டாம் சார். போறாரு
இன்னும் ஏன் ஆளுங்க சார், சாணியை தானே ஏத்திட்டு வரணும். விட்டுரும். அத சொல்றதுக்கு நீ யாரா? மேல கைய வச்சிட்டீர்ல, இனிமே என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்த பாரம். அவனை எல்லாம் தூக்கி போடுங்க. உயிரோட இருக்கணும்னா ஓடிடுங்க, இல்லன்னா உங்களே உள்ளதுக்கு போட்டுருவாரு. நிஜமா சொல்றேன். ஆமாயா, யோ ஓடுங்கயா சார், மீன் பிடிச்சு பாருங்க சார். நீ என்ன தலை நினைச்சுட்டு இருந்த? உனக்கு என்ன பார்த்தா ஏதோ தேர்ட் ரைட் ஸ்மக்லர் மாதிரி தெரியுதால. மலையிலும் காட்டுலயும் சுத்திக்கிட்டு இருந்த மிருகங்களோட சண்டை போட்டு விவசாயம் பண்ணவனா என் தாத்தனும் பாட்டனும்ல. அதே பண்ண நடந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்ன. நிஜமாவா? அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க. அப்பேற்பட்ட எனக்கும் என் ஆளுங்களுக்கும் சந்தன மரத்தை கடத்தி பொழப்பு நடத்தணும்னு அவசியம் இல்லல. நீ இந்த பொழைச்சு போயிடு. இன்னொரு முறை உன்ன இந்த ஜில்லால நான் பார்க்க கூடாதுல. நாங்க இப்ப ஸ்டேஷனுக்கு தான நேரம் போறோமா? ஒரு நிமிஷம், இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, ஒரு சின்ன பிரச்சனை இருக்கேன். என்னல? தண்ணி குடு. சாஜினா, நம்ம காசுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம்ல. என்னைக்கெல்லாம் நம்ம கஷ்டப்படாம இருந்திருக்கோம். கயிறு இழுக்கிற போட்டி வேற இல்ல. அபு என்ன சொல்றது, சரின்னு வேற பட்டுச்சு. அதான் லாரியில சாணிக்குள்ள கொஞ்சோண்டு சந்தன கட்டை வச்சிருக்கோம். என்ன சொல்றது? ஆமா, கொஞ்சோண்டு சந்தன கட்டை. சந்தன கட்டையா? சாணியோட நாத்தத்துக்காக கொஞ்சோண்டு தான் வச்சோம். சரவால், கயிறு ஏதாச்சும் வேணுமா உமக்கு? உன்ன பாத்துக்கிறேன்டா. இதால என்ன நடக்க போதுன்னு தெரியுமாலா உங்களுக்கு? சந்தனக்கட்டை கடத்தின குற்றத்திற்காகவும் அதை கண்டுபிடிச்ச எஸ்ஐ பிரதீப் குமார சாகடிக்கிறதுக்காக பாலத்திலிருந்து தூக்கி போட்ட குற்றத்திற்காகவும் ஷாஜியையும் அவனோட கூட்டாளிகளையும் இந்த கோர்ட் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கிறது. குற்றவாளி சார்பா ஜாமீன் கேட்கறதுனால 50,000 அபராதமும் ரெண்டு பேர் ஷூரிட்டியும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல தினமும் வந்து கையெழுத்து போடணும். இந்த வழக்கு முடியும் வரை ஷாஜியும் அவரோட நண்பர்களும் இந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று உத்தரவிடுகிறேன். ஓடாதீங்க, நில்லுங்க. ஓட மாட்டேன், ஓட மாட்டேன். ஆஹா, நீயா? உன்னை எக்காரணத்தை கொண்டு உள்ள நுழைய கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க விடல, அதனால சுவர் அறி குதிச்சுதான் வந்தேன். என் மேல தயவு செஞ்சு கருணை காட்டுங்க சார். சார் ரொம்ப சில்லுன்னு எருமை எழுந்திருச்சு போல. அந்த அதிகமா சொல்லிட போறேன். ஹலோ, ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி காட்டுக்குள்ள நடந்த விஷயத்தை என் வாயால சொல்ல வச்சிடாத. இத சொல்லும் போது யாருக்கு கோபம் வருது? இதெல்லாம் எங்க கிராமத்துல சகஜமா பேசுற வார்த்தை தானே. வரட்டும், வர சொல்ல. எத்தனை பத்திரிகைக்காரங்க வந்தாலும் வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி பீரங்கி மாதிரி தைரியமா அனுப்ப இந்த பிபி சதி. இதுதான் எங்க கட்சியோட புது வாசகம். சொல்லிரு ஐயா. கட்சிக்காரங்கள ஊர்ல இருக்கிறவங்களும் இந்த சர்பத்தை வச்சா சர்பத்தை புளிஞ்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே எங்க ஆளுகதான், அது எனக்கு அப்பவே தெரியும் சார். நான் உங்களை பாக்கணும்னு ஏறக்குறைய 17 தடவை முயற்சி பண்ணி பாத்துட்டேன். யூனிஃபார்ம் இல்லாம நல்லா வாழவே முடியாது சார். முடியாது இல்ல, போராட்ட சிங்கமே எனக்கு தயவு காட்டுங்க சிங்கமே.
இந்த ஊர்ல எனக்கு எதிரிங்க அதிகமாயிட்டே போகுது. நேத்து எவனோ ஒருத்தன் நம்ம ஊர் எசைய டேமுக்குள்ள தூக்கி போட்டிருக்கான். டேமுக்குள்ள மீனுக்கும் முதலைக்கு நானா விருப்பப்பட்டு போடுற தீனிய தவிர இன்னொருத்தன் ஒரு கல்ல கூட தூக்கி போடுறது எனக்கு பிடிக்காது. அதனால அங்கே எனக்கு ஒரு அடிமை தேவை. அந்த அடிமை நான் தாங்க ஐயா. உங்களையும் உங்க ஆளுங்களையும் நான் நல்லா பாத்துக்குவேன். தயவு செஞ்சு கைவிட்டாதீங்க சிங்கமே. நான் பணிவா கேட்கும் போது ஓவரா எகிறான். அவனுக்கு அமைச்சருங்கிற திமுரு. கடைசியில என் ஸ்டைல் அவங்கிட்ட மூவ் பண்ண அந்த மனுஷன் அப்படியே பாவம் பூனை மாதிரி அடங்கி போயிட்டாரு. யாரு நம்ம மினிஸ்டர் பி.பி. சசி. நான் கையில இருந்த துப்பாக்கியை தூக்கி டேபிள் மேல வச்சேன். அப்புறம் என்னோட பஞ்ச் டயலாக சொன்னேன். சார் சஸ்பென்ஷன்ல இருக்கும் போது துப்பாக்கி வாங்கி வச்சிருப்பாங்க. அப்புறம் எந்த துப்பாக்கி? உங்க அப்பனை போட்டு தள்ளுறதுக்காக வாங்கின புது துப்பாக்கிடா. கேக்குறதோட இருக்கணும்னு சொல்லிட்டேன். பிசி என்ன பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார், அவன் மறந்துட்டான் போல இருக்கு. ஏன்டா இப்படி? நாம பேசிட்டு இருந்ததுல எங்க விட்டு? டேபிள்ல இல்ல, துப்பாக்கி இல்ல. துப்பாக்கி. அப்புறம் நான் சொன்னேன், நீங்க ஒரு முடிவுக்கு வரலனா ஒன்னே கேப் எடுத்துக்கிட்டு நான் இப்படியே போயிடுவேன். இல்லனா என்னோட இந்த குண்டு உங்களுடைய இதயத்தை தொலைச்சிடும். இந்த ரெண்டுத்துல எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். எல்லாரும் அப்படியே அலறிட்டானுங்க. அந்த இடமே உறைஞ்சு போச்சு. ஒரே மயான அமைதி. சர்வால் ஐயோ தீவிரவாதி. இவனா மறுபடியும் முதல்ல இருந்தா என்னடா? வாங்க சௌக்கியமா சர்வால், அடிச்சுட்டு. நான் இங்கிட்டு வந்தது கையெழுத்து போடுறதுக்கு. காலங்காத்தால போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட நீ போலீஸ்ல வேலை பாக்குற? அதுக்குல்ல சர்வால், இதுக்கு முன்னாடி ஒரு எஸ்ஐ சர்வால் இருந்தப்பல்ல அவரை பாலத்துல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டான். அச்சோ போச்சு. அதான் என் மேல கேஸ் ஒண்ணு விழுந்துருச்சு. கையெழுத்து போட்டு போலான்னு. கையெழுத்து போட வைக்கட்டுமா சார்? ஆ கையெழுத்து போடுங்க. என்னையா கோலமா போடுற? இல்ல கையெழுத்துதான். உன் கயிறு இருக்கிற போட்டி எல்லாம் இப்பவும் இருக்கா? அதெல்லாம் சாவர வரைக்கும் போகுமா சார்வால்? இப்ப கொஞ்சம் குறைச்சல் தான். நான் எதுவும் வேணும்னு செய்யல, அவர் தான் தவறி விழுந்துட்டாப்ல. ஆமா ஆமா. அப்படி இருந்தா உனக்கு நல்லது. இல்லனா உன் இடுப்பெலும் எடுத்து நான் லாத்தி செஞ்சிருக்க. அது எனக்கு தெரியாதுங்க. எல்லா வாரமும் வந்து கையெழுத்து போடணும். மாவட்ட தாண்டி போக கூடாது. ஐயா 6 மாசத்துக்கான கையெழுத்து நான் இப்ப போட்டுட்டுமா? அது நல்ல விஷயம் இல்ல சார். அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. அப்படியா? சரிங்க சார்வால், கிளம்ப கிளம்ப. ஐயா மேசையை உரசிட்டு நிக்காதீங்க. பிசி சொல்லுங்க சார். அவனுக்கு மரியாதைனா என்னன்னு தெரியல. கூடி சீக்கிரம் உள்ள தூக்கி போட்டு மரியாதைனா என்னன்னு சொல்லி கொடுங்க. கத்திட்டே கிடக்குது. ஆம்பளை சவாசம் வேணுமோ? ஏய் சத்தம் போடாத சாஜன்னா. என்ன நான் சந்தன கடத்துல எதுவும் இல்லையா? ஆம்பளை சொல்றத நான் கடத்துறேன்னு உங்களுக்கு பொழுது போடுறா? நான் தான் கடத்துறானல்ல. முட்டா பயலோ. பண்ணாதன்னு சொல்லு, இல்ல கறி கடைக்கு அனுப்பி வச்சிருவேன். இதுங்களை வச்சுதான் இந்த வீட்டுக்கே வருமானம் வந்துட்டு இருக்கு. கறி கடைக்கு அனுப்ப போறோம். யோரிச்சி ஏட்டே, நான் கேக்கணும்னு நினைச்சா அந்த சின்னாட்டி பாலையை வித்த காசை கிட்டி. ஏன் அந்த காசுல நீ எதுக்காக கேக்குற? அதனா ஹோண்டா ஆக்டிவா வாங்கறதுக்காக சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். உன் காசை நான் கேக்கலையே. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்த காசை கேட்டியா? எடுத்துட்டு வரேன். சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்கல. ரேச்சல் குட்டி, உன்னோட அப்பா அதாவது என்னோட அண்ணன் தாமஸ் உன்னையும் அம்மாவையும் அனாதையாக்கிட்டு போயிட்டாருன்னு நினைச்சு நீ கவலைப்படாத. இந்த சாஜி இருக்கேன்னு சொன்னாரு. அப்புறம் அம்மா போகும்போது நான் இருக்கேன்னு அதே வார்த்தையை தான் சொன்னாரு. வாய்க்கிழியா பேசினவரை இன்னைக்கு வரைக்கும் ஒரு சுடிதாராவது வாங்கி கொடுத்துருக்காரா? சுடிதார் கடையில சும்மாவா தருவானுவா? இந்த வீட்டை பாத்துக்கிறதுக்கும் இதுங்களெல்லாம் பாத்துக்கிறதுக்கும் உனக்கு வடிச்சு கொடுறதுக்கு மட்டும் நான் வேணும். நான் உன்னை கேட்டா வாய்க்கிழியா பேச வேண்டியது ஃப்ரீயா கொடுக்கறேன். பெட்டி போடுறோம் பாரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாருடி, எல்லாரும் அண்ணா வந்து பாக்குற அளவுக்கு நான் வளர்ந்து கிடப்பேன். திங்க அவன் இங்க என்னத்த வேடிக்கை பாத்துக்கிட்டு கிடக்கான். ஆமா, இது நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். ஒரு பெரிய டீல் இருக்கு. அப்படியாளா? மத்தியட்டி எவ்வளவு பெரிய டீல் வந்துருக்கு? இது எல்லாம் சரியாயிடும். என்னடா டீல் இது? ஏய் இறங்குடா. இல்ல வா 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 உள்ள வா. திருப்பன்றி. நீங்க படிக்கிறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும். அப்ப நீ படியில அத கூட
மறுபடியும் கட்டுறதுக்கான அதிகாரமும் எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய கிளப் இப்ப மோசமான நிலைமையில இருக்கிறதுனால புதுப்பிக்கிறதுக்கோ இல்ல அத ஆல்டரேஷன் பண்றதுக்கோ மேக்சிமம் உங்களுக்கு ஒரு மாசம் டைம் கொடுக்கலாம்னு பஞ்சாயத்துல முடிவு பண்ணிருக்கோம். ஒரு மாசத்துல நீங்க ஆல்டரேஷன் வேலையெல்லாம் முடிக்காம இருந்தீங்கன்னா பஞ்சாயத்து கிளப்புக்காக கொடுத்திருக்க அந்த இடத்தை பஞ்சாயத்தை திரும்ப எடுத்துக்கும். இப்படிக்கே ஊர் தலைவர் பெரியசாமி. இதெல்லாம் உனக்கு பெரிய டீல். இது ஜப்திக்கான நோட்டீஸ்ல. ஓ அப்படியா? இதுதான் தண்டோரா போட்டு சொல்லுவாங்களா? நிஜ பாபா. இனிமே நான் என்னத்தெல்லாம் செய்வேன்? ஷாஜினா அந்த ஆளு காலையில கிளப்ல வந்து பார்த்தாரு. இதுக்கு தான் லெட்டர் உங்ககிட்ட மட்டும் தான் கொடுக்கணும்னு சொன்னாரோ? அம்மா கொஞ்சம் சூடா டீ. அவங்கள எதுக்குல கூப்பிடுதா? சூடா டீ டீ வேணனா உன் வீட்ல போய் குடிடா. வேலை வெட்டி இல்லாதவங்க எல்லாம் காலையில ஒண்ணு செஞ்சுட்டானுங்க. என்னடா ஏதோ பெரிய டீல் இருக்கிறதா பேசிட்டு இருந்த? அது எங்க கிளப்போட வேலையெல்லாம் பாத்துட்டு நம்ம பஞ்சாயத்து நமக்கு மெடல் எல்லாம் கொடுக்க போறாங்க. பாரு போடு உதடலாம் சாக பாட்டோம். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கே தெரியும். அம்மா அப்பாவை மடத்துல சேர்த்துட்டு அங்க இருக்கிற ஒரு கன்னியாஸ்திரி கிட்ட தேவையில்லாம சண்டையை போட்டுக்கிட்டு வழியே இல்லாம உங்ககிட்ட வந்து நிக்கிறா. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா இந்த ஊர்ல இல்ல வேற எந்த ஊர்லயுமே உங்களுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்காது. இல்ல இல்ல கிடைக்கும்னு எனக்கு தோணல. என்னையா நான் சொல்றது? ஆமா சத்தியமான வார்த்தை. அப்புறம் நான் என் விஷயத்தையெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா உங்ககிட்ட சொல்ல போறேன். என்னோட ரெண்டு பொம்பளை பிள்ளைகளையும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்ல 60 ஏக்கர் நிலம் இருக்கு, நிறைய கடைகளை வாடகைக்கும் விட்டுருக்கேன். அப்புறம் அரசியல்ல என்னோட செல்வாக்கு உங்களுக்கே தெரியும்ல, எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. சரி நான் வந்த விஷயத்த சொல்லட்டுமா? இவளை எனக்கு கட்டி கொடுத்துறீங்களா? இதை விட நல்ல சம்பந்தம் எங்க கிடைக்கும்? நீங்க வேற பாவம் வயசாகி போய் ரொம்ப முடியாம இருக்கீங்க, அதுக்கு தான் செலவு இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். என்னமா ரெண்டு பேரும் இப்படி இந்த விஷயத்தை யோசிக்கிறீங்க? இன்னைக்கு வரைக்கும் இவர் கல்யாணம் பண்ணிக்கலன்னு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட் என்ன பாருங்களேன், குறிப்பா பொம்பளைங்களை அவ்வளவு அக்கறை. டீ சாப்பிடுங்க. ஐயோ சுகர் இருக்கு வேண்டாம். அப்ப கொஞ்சம் மிக்சர் ஆகுது. ஐயோ பிரஷர் இருக்கு வேண்டாம் வேண்டாம். எவ்வளவு நல்ல குவாலிட்டி, எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாரே. இவருக்கா கட்டி கொடுத்துடுங்க உங்க பொண்ண. அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடுன்னு கேட்கவே மாட்டார். என்னமா சொல்றீங்க? உள்ள எல்லாரும் இப்ப சாப்பிட்டு இருப்பாங்கல்ல? எப்ப எதடா பேசுற? அவர் வெளியில வந்துட்டேன். டேய் தலையில விக்கு வச்சிருக்காரா? யோ கொஞ்சம் முடியா, முட்டி வலி இருக்கிறது உனக்கு தெரியாதா? பென்ஷன் வாங்கிட்டு ஒரு படியே வந்து சேரணும்லால பொறுமையா பேசி ஒத்துக்கவே. நீ பக்கத்து வீட்டுக்காரனாச்சே, கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம நெருக்கம் ஆயிடுவோம் இல்ல? இதை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டேன்னு வையே, உன் கிளப் விஷயம் எல்லாத்தையுமே நான் முடிச்சு கொடுத்துறேன். வண்டியரா. அவரு சொல்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்களா? அந்த அக்காவை ஏன் சாஜியான கல்யாணம் பண்ணிக்க கூடாது? முதல்ல பண்ண கல்யாண வரியே இன்னும் அவன் மறக்கல. அதுவும் இல்லாம வேலை வெட்டி இல்லாத வெட்டி பயல்களுக்கு கல்யாணமும் குடும்பமும் தேவைப்படுதாமா? ஓடிப்போ அக்கத்தவள. எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஷாஜி அண்ணன் போய் சொல்லுவோம். ஷாஜி அண்ணனுக்கே பிரச்சனைனா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? ஆண்டவனா பார்த்து ஒருத்தனை பார்சலோட அனுப்பிச்சு வச்சாரு. மகேந்திர பாகுபலியா? கொஞ்சம் கூட படிக்கவும் தெரியாது ஒண்ணும் தெரியாது.
இங்கிலீஷ் நான் தமிழ் நான் சொன்னேன் அண்ணா ஓகே பண்ணிடுவாரா இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் சும்மா களகட்டும்ல எங்க டீமுக்கு மட்டும் சிறப்பா லெட்டர் போட்டுல வர சொல்லிருக்காவோ ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எவ்வளவு தெரியுமா 50,000 ரூபாய் பிறகு பிராக்டிஸ் சாப்பாடு செலவு ஆகதான் செய்யும் ஆனா செய்யிட்டோம்னா அரைக்கிலோ தங்க கோப்பல்லா அரைக்கிலோ தங்க கோப்பையா அப்ப அது எத்தனை சவரம் இருக்கும் அது ஒரு 50 சவரம் இருக்கும் 50 சவரம் நாடா பிறகு எப்படி அந்த கைத்த பிடிச்சி நல்லா இழுத்தோம்னா கப்பு எங்க சைடு தானே வந்து கிடக்கும் அப்புறம் நீங்க யாரு ராசகுமார் இல்ல ஐயா என்ன வைக்கும் ஆனா கொஞ்சம் பைசா கொடுத்து உதவி செய்ய வேண்டிய கிடக்கும் என்ன சொன்ன என்ன நடக்குது அம்மா அப்படி இப்படின்னு பேசினாலும் கடைசியில எல்லாம் சரியாயிடுச்சுல குடுத்துட்டாங்களா அவங்க தந்த தந்த மூஞ்சில கிடைக்கல அவங்க எங்கிட்ட குடுத்தாங்க யாருக்கும் தெரியாம அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டல ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்து அங்க பதிலுக்கு வச்சுட்டோம்ல உங்களுக்கு உடம்பெல்லாம் மூளை இல்ல ரே அந்த 1.5 ஏக்கர் இடம் மட்டும் தான் கிடக்கு அது மட்டும் போச்சுனா நம்ம கிட்ட எதுவும் கிடையாதுல நம்ம ஜெயிக்கிறோம் ஷாஜி கிளப்ப நம்ம புதுப்பிக்கிறோம் என்ன படைச்ச அல்லாவே நீ என்னைக்கு என் கூடவே இருக்கணும் ஐயா உங்களை பாக்குறதுக்கு 4-5 பேர் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் உள்ள வர சொல்லு பத்திரம் எல்லாம் சரியா தான் இருக்கு இத வச்சுக்கிட்டு 2 லட்சம் தான் தர முடியும் அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன் மத்தவங்க மாதிரி நான் இல்ல தொழிலஸ்ட் ஆமா சரியா 30 நாள் முடியறதுக்குள்ள 2,30,000 ரூபாய் என் வீட்டு வாசல் இருக்கும் இல்லன்னா என் பொண்டாட்டி உங்க வீட்டுக்கு வந்து உக்காந்துருவோம் அதுக்கு என்னங்க வர சொல்லுங்க ஆனா வீடுதான் கொஞ்சம் சௌரியமா இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணி சொல்றேன் அவன் பின்னாடியே நானும் இவனும் பாய்தலங்காடியோட வந்து உக்காந்துருவோம் எப்படி வசதி வேண்டாங்க நான் அடிக்கடி சொல்றது கருணை இறக்கம் இது ரெண்டுத்தையும் என் கிட்ட மட்டும் எதிர்பார்க்க கூடாது நானும் அதை எதிர்பார்க்கலங்கய்யா எனக்கு தேவை காசு மட்டும் தானே இன்னைக்கு ஒரு நாளைக்கு போவோம் நமக்கு கயிறு இழுக்கிறது வெளியில போய் உழைக்க இப்ப காசு வாங்கி கொடுங்க நீ பொருள அது சரி ராசிக்கு எதுவும் நடக்காது நீங்க என்னதான் கரடியா கத்துனாலும் நான் ராஜினாமா பண்ண மாட்டேன் ஊழல் பெருச்சாலியை ராஜினாமா செய் கத்திக்கோ அட நீங்களா ஷாஜி கிளப் விஷயம் இப்ப நடக்கிற மாதிரி தெரியலையாடா ஒரு 2 வாரத்துக்கு ஆற போட்டுருவா எல்லா விஷயத்திலயும் உங்க கூட அந்த ஆண்டனி இருப்பான்ல வண்டி ஓட்டுறதுக்கும் ஆண்டனி தான் அதனால உங்களால எதுவும் முடியாதுங்கறதாலதான் அந்த ஆளு நீங்க கூட கூட்டிட்டு சுத்துறீங்கன்றது எல்லாரோட அபிப்பிராயம் அது இந்த காலத்து பொண்ணாச்சே அவங்களுக்கு 100-150 வண்டி ஓட்டுறவங்களதான் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லன்னே கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூனுக்கு போகும்போது ஆண்டனியும் கூட கூட்டிட்டு வருவீங்களோ அவங்களுக்கு சந்தேகம் நியாயமான சந்தேகம் உங்கதான் நம்ப முடியாதுல என் விஷயத்த எடுத்துக்கோங்க வண்டி ஓட்ட வந்த நாய்
முன்னாடி ஷோ காட்டிட்டு தான் அடுத்த வேலையே ஒவ்வொருத்தனும் கடுப்பேத்துக்குனே வராங்க. என்ன விட்டுட்டு போய் தனியா குடிச்சிட்டு வரீங்கல்ல? அனங்காப்பாறை பஞ்சாயத்து பிரசிடென்ட் போராட்டம் நடந்த இடத்தில் ஜீப்பை ஏற்றி அனைவரையும் கொலை செய்ய முயன்ற குற்றத்திற்காக இன்று காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அனைவரும் தப்பி ஓடியதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இது ரொம்ப காரமா எல்லாம் இருக்கு. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல, ஏதாவது சொன்னா சோத்துல விசத்த வச்சிருவேல. என்னடி இது? பலாப்பழம் ஸ்பெஷலிஸ்ட் செல்லக்கா பண்ணது. நிசமாவே நல்லதா இருக்கு. அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல, காரம் அதிகம் உப்பு அதிகம். நேத்துல இருந்து எனக்கு காரம்னா ரொம்ப இஷ்டம். அந்த சொம்பு வச்சு தலையில அடிச்சதுல இன்னும் வலி போகல. அன்னைக்கு நான் கம்பிய தாண்டா தேடினேன், சொம்பு கிடைச்சதுனால நீ தப்பிச்ச. இத வைக்க போற வேணுமா? வீட்டு பத்திரத்தை அடமான வைக்க கேக்குறாண்டி. குடுக்க வேண்டியதானே? குத்துனா இது ஏன் இப்படி செஞ்சுட்டு கிடக்குது? இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை உலகத்துல யாருக்கும் வரக்கூடாது கடவுளே. உனக்கு 1000 வாட்டி சொல்லிருக்கேன், மார்க்கெட் போனா வாயா பழந்துன்னு இல்லாம சீக்கிரம் வா வான்னு சொன்னாலியோ. அண்ணே செத்துட்டான்னு நினைக்கிறேன். ஏய் இவன் அடுத்தவன சாவடி பாண்டா. டேய் பாத்திரம் தொடங்கி முதல்ல கொரட்ட போறா போடா. மலையாளத்தானுங்க முதல்ல வேலை கேட்பானுங்க, அப்புறம் வேலை கொடுத்தா எனக்கே வேலை காட்டுவானுங்க. நீங்க சாப்பிடுங்க, இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட். ரெண்டு பரோட்ட பார்சல். எல்லாம் என் தலை எழுத்த. ஜூட் சார். எஸ் ஜூட் சார். எஸ் அத கொஞ்சம் எடுங்க. ஐயோ இதுக்கு வெண்ட நிமிந்துருச்சு. பைப்ல தண்ணி தீர்ந்துச்சு, இனிமேல் கிணத்துல இருந்தா தண்ணி எடுக்கணும். டியூடு இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா? டியூடு ஊன்னு சொல்லுங்க, அவனை தூக்கி அடுப்புல போட்டு எரிச்சிட்டு போயிட்டே இருப்போம். எங்க போறது? நீல கொடுவேலிய தேடி வந்து கடைசியில பாசும் போயிட்டாரு. இப்ப பேங்காங் போனோம், துப்பாக்கியில சுட்டுருவாங்க. ஊருக்கு போலான்னு பார்த்தா நம்ம ஒரு போலீஸ் பயங்கரமான உத கிடைக்கும். இனி இந்த ஆபரேஷன் முடிற வரைக்கும் நம்ம பேஸ் இதுதான். புரியுதா மிஸ்டர் எம்மா பைலி? டிராகன் பைலி? எந்த பைலியா இருந்தா என்னடா? நீ அந்த கஞ்சா சோமநாத அறிமுகப்படுத்தினியா? அன்னைக்கு பிடிச்சது எனக்கு தலையெழுத்து. இந்த வேலையாவது எல்லாரும் ஒழுங்கா செஞ்சு முடிங்கடா. Shall I help you? Get lost. Go to back. நல்ல வேலை துப்பாக்கி இல்ல. ஒண்ணு இல்ல சார், பசங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் சார்.
சீக்கிரம் வாடா. இது வரண்டா. பீ கேர்ஃபுல். ஓகே. ஜாக்கிரதா. இதுக்கு தான் கூப்பிட்டுட்டேன். டேய், கொஞ்சம் சீக்கிரம் வா. வரண்டா. பயந்துட்டேன். சத்தப்படாத. அவனை வெட்டி தீத்துட்டு வாங்கடா போக. மானே ஒண்ணு இல்லைங்கய்யா, இந்த பொரட்ட மாவு ரொம்ப டைட்டா இருக்கு. இவர அளவுக்கு இந்த புத்திசாலி யாருமே இல்லை. என்கிட்ட போதா வாங்கிட்டா ஒழுங்க பேடைய பர. சிங்கம் போல சிறுத்தை போல வெற்றி பெற என்னடா என்னடா எண்ணி போர் அடிச்சு சொல்லுமா. டீ வேணுமே? மூஞ்சில மண்ணு விழுது. என்ன மண்ணு? மண்ணு மூஞ்சிலியா? ஆமா. சொந்தமா வச்சிருந்த வீட்டையும் வித்து காரையும் வித்து பேங்காக் போக இருந்த என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இங்க கொஞ்சம் மண்ணு மேல விழுந்ததோ ஓரா பேசுறதுக்கு இடிச்சேன் அப்படியே. சரி சரி, வேலையை பாருங்க. என்னடா கண்ணுல போச்சா? போங்கடா போங்கடா. ஒரு சந்தேகம், உங்க மூஞ்ச கண்ணாடியில பாத்துருக்கீங்களா? என்ன போய் குரங்குன்றீங்க? ஏண்டா போலீஸ் வந்தாங்க? அதுவா, நம்ம பேங்க்ல திருடினதும் நிறைய காசு வரும்ல, அதுக்கு பேங்காக் போகணும்னா பாஸ்போர்ட் வேணும்ல, வெரிஃபிகேஷனுக்கு இந்த அட்ரஸ் தானே கொடுத்தேன். அப்ப ஹவுஸ் நம்பர் சுரங்க இருக்க இடத்த சொல்லிருக்கலாம்ல? ஓ ஐயோ, அத மறந்துட்டேனே. எல்லாத்தையும் கடைசியில சொல்லுங்க.
अरे वो बुद्धू मलबारी लोग कॉल कर रहे हैं, देख लेगा। अरे क्लीटस भाई, फकरुद्दीन बोल रहा हूँ। हेलो भैया, எப்படி இருக்கீங்க? எங்க ஷாஜி அண்ணா இடுப்பு வலியில படுத்து கிடக்குறாரு. மேரே பாய் கித்னி பார் போலா ஹை மலபாரி நஹி மாலூம் ஹை. வோ அபு கோ ஃபோன் தே தோ ஹா. ஆ அபு அபு. ஆ அபு இங்க இருக்காரு. அபு. ஆ. என்ன? இந்த பாய் பேசுறாரு. ஓ பெங்காலியா? ஹலோ. இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லிட்டேன். நான் தான் அரக்கல் அபு. பாய். இந்த பாய் கோ கேசே பி 15000 சாயே. பாய் பக்கு பாய் 2 கிலோ கேரளா சிப்ஸ் சாயே. அபே பக்கு तेरा बाप. பக்ரு போல்னா. अब भाई और 4 किलो केरला चिप्स भी चाहिए। 4 किलो चिप्स ओके, 2 किलो अदरसमो एक्स्ट्रा वाइंट अंदर। बट 15000 नहीं भैया। अरे ये वो वाला उच्च मूल्य है, हमारा फकीर सब आदमियों को ऐसा नहीं देता। சரி எங்களுக்கு அது அவசரமா வேணும். பழனி வந்ததும் நீங்க அங்கேயே இறங்கிடுங்க. அங்கேயே நம்ம மீட் பண்ணிக்கலாம். ஓகே 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 பை. ஷாஜி பையா, ஹலோ. இந்திரா எனக்கு சரிப்பட்டு வராது. அதுல ஷாஜினா, ராஜஸ்தான்ல இருந்து உங்க இடுப்பு வலிக்கு ஒரு மூலிகை மருந்து கொண்டு வராங்க, அதுவும் ட்ரெயின்ல. மூலிகை மருந்து எங்கள அந்த கடவுளை நேர்ல வந்து ஆசீர்வதிச்சாலும் இந்த வழி போவதில்ல. இது இப்படித்தான் இருக்கும். நீங்க அப்படி சொல்லக்கூடாதுன்னு, இந்த மூலிகையில மாறாத எந்த வழியும் இல்லையா? என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ராஜஸ்தான்ல இருந்து வந்த பெங்காலி சொன்னாரு. ராஜஸ்தான்ல இருந்து பெங்காலியா? அது யாரோ ஒருத்தன்டா. இந்த இடுப்பு வலியை வச்சுக்கிட்டு நீங்க எத்தனை நாள் இப்படியே இருப்பீங்க? இடுப்பு வலி பரவாயில்ல, ஆனா அந்த சர்ப்பத்துக்கு தெரியாம நாம எப்படி டோர்னமெண்ட் போக முடியும்? ஏதாவது ஒரு சந்து பந்துல பூந்து போயிடலாம்டா. அவன் நமக்காக காத்துட்டு இருப்பான், அசர நேரத்துல போயிடலாம். என்ன சாஜனா? அது சரிதான். அது அங்கிட்டு இருந்தாலும் நம்மளை நெசமா பிடிக்க போறது இல்ல. போலாம்ல. வரங்கட்டு, இவ்வளவு காஸ்ட்லியான ஹெல்மெட் எல்லாம் போடுவியா? மினிஸ்டர் பி கே சசி பக்கத்து ஜங்ஷன்ல பேசிட்டு இருக்காரு. 15 நிமிஷத்துல நீங்க நிக்கிற இடத்த பாஸ் பண்ணி போயிடுவாரு. ஓகே, ஓவர் சார். ஏட்டே சார், மினிஸ்டர் போற வரைக்கும் ஒரு பூனைக்குட்டி கூட கிராஸ் ஆக கூடாது. எல்லா வண்டியும் நிறுத்தி வைங்க. ஓகே சார். நிறுத்து 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 நிறுத்து. என்ன ப்ரோக்ராம் இருக்கா? ஆமாங்க சார். ஏதோ ஏழைங்க விட்றியா? ஆ போ போ. ஒரு நிமிஷம் இரு. ஏய் இருங்கடா இருங்கடா, சார் கூப்பிடுறாரு பாரு. லெங்கா தேகனம் டிராமா சூப்பரா இருக்கு. நீங்க யாரு? நான் ராமனுங்க. ஓ ராமனா? இவன் என் தம்பி லட்சுமணன். லட்சுமணன் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்காரு? போன ஸ்டேஜ்ல ஏறணும்ல, அதான் இப்படி. ஆஹா, தம்பி கொஞ்சம் வாங்க. என்னையில இருந்தா லக்ஷ்மண முஸ்லீம் ஆனாரு, வெளியில வாங்கடா. நல்ல யோசனை சொன்னப்போ நான் தான் ராமனா இருக்கேன்னு சொன்னல. ராமனா இருந்தா மட்டும் தலையில தொப்பி வைக்கலாமல. வெளியில வாங்கடா. இந்த வந்துட்ட சர்வால் முதல்ல இருக்காத தலைய வெளியே நீட்டிட்டு உள்ள வைல. என் தலை இன்னும் கொஞ்சம் பேர் வெளியே போகணும். என்னடா இது, இன்னும் கொஞ்சம் பேர் வெளியே வர வேண்டியது இருக்கு. முயற்சி பண்ணிய அது போதும். அது சரி, நீங்க தாடி வச்ச சீதை சூப்பரா இருக்கு. அப்படின்னா நீங்க பாஞ்சாலி? பாஞ்சாலிக்கு ராமாயணத்துல என்ன வேலை? ஒண்ணுல சர்வால அஸ்தினாபுரத்துல இறங்கி போயிடுவான். அப்படியா? சீதாக்கா கூப்பிட்டா வந்த. 4+4=8+1=9. 9 தலை இருக்கிற ராவணன், 10th தலை எங்கடா? என் கையில இருக்கு சார். கையில ஏண்டா வச்சிருக்க? அவரு தேவையில்லாத விஷயத்துல தலையிட மாட்டாரு. தலை போட கூடாது. சார் இது காளிதாஸ் சார். இல்ல சார், ஆஞ்சநேயர். உனக்கு மேக்கப் ஒண்ணு தனியா போட வேண்டிய அவசியமே இல்ல, அது வேஸ்ட். என்ன ஒரு எசைய தூக்கி தண்ணில போட்டது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்க மேல மறுபடியும் மரியாதை இல்லாம இருக்க. உன்னை எந்த காலத்திலயும் நான் விட மாட்டேன். நான் போகணும்னு அவசியம் இல்லங்க, இவங்க எல்லாம் போலாம்ல. ஏமாறதுல கேஸ் கிடக்கு சார். அவனுங்களை விட்டுருங்களேன், செல்லுல இடமே இல்ல சார். புது வீடு கட்டுறதுனால நானும் அங்கதான் படுத்திருக்கேன்.
இவனை தவிர மத்த எல்லாரையும் இடத்த காலி பண்ண சொல்லு. போடா. அது எல்லாம் கிளம்பு. நீங்க வராம எப்படி போறது? நான் பாத்துக்கிட்டு. அது வேலைக்கு ஆகாது. போங்கல. வாடா சீக்கிரம். நம்ம தேசத்தோட உயிர் எங்க இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி மோசமா இருக்கக்கூடிய டீ கடையிலையும் பெட்டி கடையிலும் தான். மினிஸ்டரோட ஸ்பீச் இப்ப முடிய போகுது. ஊர்வலம் இப்ப ஆரம்பிக்கும். பீ ரெடி. பீ ரெடி. ரெடி சார். சார்வால் பிபி சசி சார் பேர கேட்டால பயப்படலாமே. பயமா? யாரு சாருக்கா? ஓவரா பேசமனா? அத நான் சொல்லிக்கிறேன். இந்த தொகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு சிங்கம் மட்டும்தான் இருக்கு. அது மக்கள் செல்வா கூட இருக்கக்கூடிய பிபி சசி தான். பிபி சசி புரட்சி சிங்கம். அந்த ஆளு வெறும் கொசு. இந்த சமீர பார்த்தாலே அந்த ஆள் ட்ரவுசர்ல ஒண்ணு கடிச்சிருவான். சொல்லாதீங்க. போடுவேன். நான் நல்லா இருக்கேன் சார். ஐயோ எப்ப சார்? இங்க பாரு, ஒரு முக்கியமான சூழ்நிலையால இப்ப நான் உன்ன சும்மா விடுறேன். பரவாயில்லைங்க, நான் சட்டத்தை மதிக்கிறேன். சார் சொல்றது கேட்டல, சட்டத்தை மதிக்கணும். சரிங்க, நான் இப்பவே கிளம்புது. ஐயா அந்த கதையை குடுத்தீங்க. ஐயா உங்களுக்கு வேற வாங்கி தரையா? இது ஆஞ்சநேயரோட கோச்சு பாரு. சார் எனக்கு தர சொல்லுங்க சார். டேய் குர்ரா, டேய் ஆட்டோ அது வேணும் சார். ஊர் மக்களே, கையில் இருக்கும் போட்டியை நேசிக்கிறவர்களே, மகேந்திர ஜீதோ மினிவேன் வழங்குகிற இந்த இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் ஆன கயிறு இழுக்கும் போட்டி இங்கே தொடங்கவிருக்கின்றது. உடல் வலிமையும் தோல் வலிமையும் கொண்ட காளைகள் மோதும் அற்புதமான நிகழ்ச்சி இது. இதை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ராஜன் வரலன்னா நம்ம நிலைமை அவ்வளவுதான். அவர் இல்லாம விளையாட்டுல கலந்துக்கிறத யோசிக்கவே முடியாதுடா. அவர் இல்லைன்னா என்ன? அதான் இந்த அபு இருக்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் நிஜமான ஹீரோ உருவாகும். எஸ்கியூஸ் மீ. எஸ். அபு சருங்கிறது நீங்க தானே? ஆமா, நான் தான் அபு. நான் தான் ரவுடி தாம். போன தீபாவளிக்கு ரவுடி தாமோட கைய வெட்டும் போது செதர்ன ரத்தம் என் மூஞ்சில விழுந்தது. உன்னதான் பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்படா நீ என் கைய வெட்டின? அவர் ஏதோ தெரியாம சொல்லிருப்பாரு. தயவுசெய்து மன்னிச்சிருங்க. இனிமே என் பேரை எனக்கு தெரியாம எங்கேயாவது யூஸ் பண்ணேன்னு தெரிஞ்சது நான் மோசமானவனா? பிள்ளைங்களா ஜெயிக்கணும். ஆல் தி பெஸ்ட். வரேன். உங்களுக்கு கண்ணு வேர்க்குங்கிறத வெளியில காட்டிக்காதீங்க. இங்கு எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கயிறு இழுக்கும் போட்டி தொடங்க உள்ளது. எல்லோரும் ஆரவாரப்படுத்தி அவர்கள்
இந்த போலீஸ்காரன் விட்டாதானே ஹிட்டேஷ் கேப்டன் 50,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் போயிடுமா எனக்கு நம்பிக்கை இல்ல என்னடா உங்க சாஜியன் இன்னைக்கு வரலையா பயந்து ஓடி போயிருப்பான் தேவையில்லாம 50,000 போட்டி ஆரம்பிக்க போது இனி முட்டை போடுவானுங்க யாரு முட்டை போட போறாங்கன்னு பொறுத்திருந்து பாருங்க எங்க அண்ணா வந்துட்டாரா எங்கிட்ட வந்து நின்னு சிங்க எங்க என்று கேட்டியே மன்னாதி மன்னன் என்று நெஞ்சு எத்து ஓடி வருகிறேன் வேதாள கூட்டம் வேதனிச்சு ஓடி ஒழுகுது தங்கம் விலை குறைந்து விட்டது என்னடா ரொம்ப போச்சு இன்னைக்கு தான் கைக்கு கொஞ்சம் தங்கம் கிடைச்சது அதுக்குள்ள விலை குறைஞ்சிருச்சே அண்ணாச்சி நீங்க இந்த பழம் சாப்பிட்டிருக்கலா ஐயே அண்ணா ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடாம போறாரு வாங்க சார் வாங்க சார் நல்ல மீன் இருக்கு சார் ஃப்ரெஷ்ஷா இருக்கு சார் வாங்க சார் வாங்க சார் சார் வாங்க சார் மீன் சார் மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கு சார் இங்க பாருங்க
இந்த பிள்ளைங்க எல்லாம் வடக்குல அவருக்கு பிறந்தது, தெக்குல இருக்கிறது எனக்கு பிறந்தது. அந்த பையலங்க என் கூட வாழ்ந்து சலிச்சிருச்சான். நான் இப்ப பழசா போயிட்டேன்ல, அதனால விட்டுட்டு போயிட்டான். அது சரி மேரி, என்னை விட்டு போனதுக்கு அப்புறமாவது நீ சந்தோஷமா இருப்பியான்னு நினைச்சேன். ஆனா இப்போ நீ அப்படியே தானே இருக்க. எப்படியோ இந்த நிலைமையில உன்னை பாக்குறதுக்கு சந்தோஷம்தான். மேரி சொல்லுங்க, ஒரு விஷயம் கேக்கட்டுமா? வரியா என் கூட? பக்கத்து ஜங்ஷன்ல இறக்கி கொடுத்தா அங்க நல்ல வியாபாரம் ஆகும். இங்கிட்டே கடை, இதுதான் உனக்கு சரியான இடம். வண்டியிலோ அன்னைக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக வீட்டு பத்திரத்தை கேட்டப்போ நீங்க என்ன சொன்னீங்க? தர முடியாது நீங்கல்ல, அப்புறம் நெஞ்சிலே ஏறி மிதிச்சீங்களா? அதுக்கு நான் என்ன செஞ்சு தெரியுமா? என்ன பண்ண? அத வந்து காமிச்சு தொலைங்கள. சாஜன் உங்க வீட்டு பத்திரத்தை திருடிட்டாரு. என்ன சொன்ன? அதே உங்க வீட்டு பத்திரத்தை நான் திருடிட்டேன். அன்னைக்கு நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தியோ, நான் எந்த விஷயத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன். இந்த லாய்க்கு இல்லாதவன் என்னத்தை கொண்டு வந்திருக்க தெரியுமா? என்னது? 50 சவரன் எல்லாம் தங்க கோப்ப. 50 சவரமா? இந்த கேக்குறதுக்கு அதிர்ச்சியா இருக்கும். 50 சவரன் எல்லாம் கோப்ப. எல்லாம் கிளீட்ட செய், சீக்கிரம் காட்டல கிளவி நல்லா கடை திறந்து பாக்கட்டும். இப்ப புரியுதா கிளவி? வாழ்க்கையில முத முறைய தங்கத்தை பாக்குறல, மூடி வச்சுடு. என்னது இது? கப்பு எங்கள? கப்பு எங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருல, ஞாபகம் வருதுல வேற வண்டியோ குடுத்துட்டியாலும் புரியாதா? நானும் உங்க கூட வண்டியில தானே இருந்தேன். உண்மையா சொல்றா கிளீட்டஸ்? எடுத்தானு தெரியல. அப்ப யாருக்கு வித்த? ஒரு நிமிஷம், ஒரு வண்டி நம்மள இடிக்கிற மாதிரி போச்சுல, அதை எங்கயோ பாத்துருக்கேன். அந்த ப்ளூ கலர் வண்டி தானே? உன்னால மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது? இங்க பாருங்க, மரியாம்மா சொந்தக்காரங்க யாரு? நான் தான். என்னாச்சுங்க? பார்க்க வேண்டியவங்க வந்து பாத்துருங்க. நான் எப்படி இல்ல, என் அம்மாவை போய் பாப்பேன். ராஜினா, அம்மாவுக்கு ஆயுசு அவ்வளோதானு மனசு தெத்திக்கணும்ண்ணே. போங்கண்ணே, கடைசி ஒருத்தரை பார்த்துட்டு வாங்க. உங்கள் அம்மாவோட ஆத்மா எப்பவும் உங்கள் கூடவே இருக்கும்ண்ணா. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, சாமியானாலாம் நான் பார்த்துக்கிறேன். உங்கள் எல்லாரையும் ஆசை ஆசையாக கவனிச்சுப்பாங்களே. என்னம்மா செய்ய சொல்லுது, போய் பார்ப்போம். அண்ணே அல்லாதீங்க. அதுக்கு இல்லைடா, சாமியானுக்கு பணம் இல்லை. ஐயோ டேய், மாலை வேணாம், அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். வேற என்ன இருக்கு? பேண்ட் செட்டு. ஓகே டேய், நீ ஆம்புலன்ஸுக்கு சொல்லிடுறா, ஃபோன் பண்ணி சொல்லு. அப்புறம் சச்சினுக்கு ஃபோன் பண்ணி இதை பற்றி சொல்லணும், அவர் வருவாரோ இல்லையோ. அம்மா
நானும் என் அம்மாவும் எவ்வளோ சண்டை போட்டாலும் நான் ரொம்ப பிடிக்கும். போற நேரத்தில் ஏதாவது சொன்னாவளா? எங்க போகும்போது சுயநினைவு வந்த உடனே ஷாஜின் யாரோ இருக்காங்களே அவங்கள பார்க்கவே கூடாதுன்னு கோச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. அண்ணா நாங்க சொல்லாம இருக்க முடியாது இல்லையா? கோச்சிட்டு படுத்துறாங்களோ பாத்தியா சாவலையாமா? கொடுமை அம்மா, நீ செத்துட்டல நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அம்மா ஏதோ சொல்ல முயற்சி பண்றாங்க. ஒருவேளை கடைசி ஆசைய சொல்லுதோ? பண்ட வண்டையா திட்டுறாவுல, இதுக்கு தான் வச்சிருக்கோம்ல. என்னல ஆச்சு? அம்மாவோட பாடியை வைக்க ஃப்ரீசர் பாக்ஸ் சொல்லி இருக்கோம். பாடி எடுத்துடலாமா? நீ எடுத்துக்கோல. சரி, நீங்க போய் கால் பக்கம் போடுங்க. சரி, இல்ல இவன் இப்ப சாவ போறான். தேதியில போறானோ, என்ன எழுதி வச்சிருக்கானோ? ஒரே நாள்ல 15,500 ரூபாய் கேண்டீன் பில் தான் ஜாஸ்தி. கப்பும் போய் வீடும் போய் அம்மாவும் போயிடுவாங்க போல இருக்கு. பத்திரத்தை திரும்ப ஒப்படைக்கலன்னா ஐசியூல இருந்து வெளியே வர மாட்டாங்களாம். அங்கேயே சௌரியமா இருக்கான். அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுவோம், ஐசியூக்கு பக்கத்துலதான் மார்ச்சரி, அம்மா வேணா அங்க மாத்திருவோம். அங்கேயும் ஏசி இருக்கும், காசே கிடையாது. கைய புடியல. சஜினா, நீங்க ராஜஸ்தான்ல இருந்து வந்த மூலிகை சாப்பிட்டுருக்கலாம்ல? பேசல போறவன மூலிகா மூலிகை. சஜினா கிடைச்சிருச்சு. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு அவனோடுக்கு ஒரு முடிவை கட்டுதல. கூட்டத்துல கொஞ்சாத அடிய கிளிய அடுத்த முறைய சதிய இளமை உருகும். அழகான அழகு கிளி மணியான துணிஞ்சு புடி, குடிச்சாலும் உடம்பு புடி பாடா. துள் பறக்கும் சேல வெடி சாஞ்சாக்கா சரச கொடி, கிளிகளுக்கும் கிணறு மடி தாண்டா. கண்ணாட பார்த்துடாத இப்படி என்ன அண்ணு நின்று பொழியதடி வானத்தை போல. ஆளான அழகு கிளி மணியான துணிஞ்ச பொடி, குடிச்சாலும் உடம்பு பொடி வாடா. நீந்திடும் மீனோ என்னையே கட்டி கொண்டு வட்டம் விடும் சேல வண்டோ. நீ துள்ளி ஆடிடும் மானோ, தண்ணிக்குள்ள நீந்திடும் மீனோ என்னையே கட்டி கொண்டு வட்டம் விடும் சேல வண்டோ. மகள தீக்காயம் போல
உடம்பு குடி பாடா பறக்கும் சேல வெடி சாஞ்சாக்கா சரச குடி கிளி கிழக்கும் கிணறு மடி தாண்டா கண்ணாட பார்த்துடாத இப்படி என்ன அண்ணு இடி நின்று பொழியதடி வானத்த போல அழகி கிளி மணியான குனிஞ்ச குடி குடிச்சாலும் உடம்பு குடி பாடா என்னத்தல அப்படி பாக்குத நாங்களா யாருன்னு யோசிக்கிறோம் எங்கிட்ட இருந்து திருநிய கப்பு அத வாங்கிட்டு போகதான் வந்திருக்கோம் வாங்கிட்டு போயிடுவ நிச்சயம் எங்க இருந்து வாங்கிட்டு தான் போவ இந்த இடம் எங்க அண்ணன் ஜெகத்தாலாசனோட இடம் தெரியும்ல இலை குழந்த கருணாகம் செத்து போன அண்ணன் செகுத்தான் லாசர் மட்டும் இல்லல அவனோட அப்பா லூசிபரே வந்தாலும் சரி எங்களை ஒன்னும் செய்ய முடியாது தைரியம் அடிடா பேசும் போல் முடிப்பால சீரிப்பாயும் சிங்கம் என்று பார்த்தவங்க சொல்வதுண்டு கோபக்கார ஆலை இவன் தொண்டு கொண்டார் ரெண்டு துண்டு அத்தனை பெரிய வெட்டி சார்ஜிங்க வச்ச கொடி இருக்கிற வரைக்கும் இந்த ஏரியால எந்த மாதிரி இருக்க கூடாது மீறி எவனாவது வச்சோன்னா தொலைச்சிருவாள வாங்கல சாஜினா இவன் கிட்ட போதா வாங்கண்ணா நம்மளோட ஃபுல் அட்ரஸ் போன் நம்பர் எல்லாத்தையும் எழுதியாச்சு இதை பண்ணது நாம தானே எல்லாருக்கும் தெரியட்டும் இவங்கெல்லாம் யார் சார்
லெப்ட் விங்க கடைசியா உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் பேட்டரி சைமன், சாராயம் காய்ச்சறவன், அந்த பக்கம் இருக்கிறவன் கஞ்சா சாமன். ரெண்டு பேருக்கும் வியாபாரம் கம்மியானதும் இப்ப சாத்தானுடைய அசிஸ்டன்ஸா சுத்துறானுங்க. இன்னைக்கு இங்க சாத்தானுடைய பெரிய டீல் நடக்க போகுது. அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறது ஏதோ துபாயோட அண்டர் வேர்ல்டு. ஆமா சார், அவங்களுக்கு இங்க டீல் நடக்கும் போது நம்ம இங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கோம்? டே லூஸ், ஒரு அண்டர் வேர்ல்ட் டீல எப்படி பக்காவா பிடிக்கணுங்கிறத இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. கோவிந்தா சார், நீயும் கவனிச்சுக்கோ. ஓகே சார். எஸ் ப்ளூ காப்பகன் ஒரிஜினல் தான், எடுத்துக்கலாம். சாத்தான் சேவியர் எப்பவுமே ஒரிஜினலா மட்டும்தான் டீல் பண்ணுவார். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நம்மளோட டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் துபாய்க்கு போய் செட்டில் ஆயிடுவோம். அப்புறம் உங்களை எங்க போய் தேடுறது? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சிம்பிள், உங்களை மாதிரி கடைஞ்செடுத்த ரெண்டு முட்டாள்களை இந்த டீலிங்க விட்ட சேவியர் பெரிய முட்டாள். ஒழுங்கா இங்கேருந்து போயிட்டீங்கன்னா உங்க உயிராவது மிஞ்சும். கேஷையும் டைமண்டையும் இங்க வச்சுட்டு ரெண்டு பேரும் திரும்பி பார்க்காம ஓடுங்கடா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, துரோகம் செய்யறவன அந்த கடவுள் என்னைக்கும் மன்னிக்க மாட்டாரு. எங்க சார ஏமாத்திட்டு நீங்க இங்கிருந்து நகரவே முடியாது. அப்படியா? அப்படின்னா அதையும் தான் பார்த்துருமே. சார் உனக்கு பயமா இருக்கா? ஆமா சார், பயமா இருக்கு. நீ இந்த இடத்த விட்டு நைஸா எஸ்கேப் ஆயிட. அப்ப நீங்க என்ன பத்தி கவலைப்படாத, இவனை கூட்டிட்டு போ. அவன் எப்பயோ போயிட்டான். என்ன ஒரு நிமிஷம், இப்ப வர. இது எதுக்குன்னு தெரியுமா? எங்களையும் வெடிக்க போற பாம்பல சாகடிக்கணும்னு நினைச்சதுக்கு கோட்டையும் பேண்டையும் போட்டுட்டு. என்ன தங்கமான குணம் இருக்கு? நீதான் மெச்சிக்கணும். இதுல பேங்க்ல போட சொல்றான். ஏன்பா 2000 ரூபாய் மூசா கொடுத்துட்டாரு, ஜிஎஸ்டி வரை கட்ட வேண்டியது இருக்குமோ? பாய்ஸ், கேஸ் கட்டர கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். பேங்குக்குள்ள போன உடனே அப்பவே லாக்கரை கட் பண்ணிடணும். ஓகே. நைட்டோட நைட்டா இந்த ஹோட்டலுக்கும் தீ வச்சு அந்த வளந்து கெட்டவனை கொன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடணும். லாக்கர்ல இருந்து காசு எடுக்க நீங்க வரலையா? நோ,
நான் இங்கிருந்து இந்த முட்டாள சமாளிச்சுக்கிறேன். யூ காண்டாக்ட் மீ ஆன் வயர்லெஸ். டேக் இட். ஒன் செகண்ட். ஆறு மாச பிளானிங் வேஸ்ட் பண்ணிடாத. ஹலோ ஸ்பீக்கிங் கோப்ரா. நியூ கமாண்ட், நியூ கமாண்ட். கோப்ரா ஸ்பீக்கிங். ஹலோ கோப்ரா ஸ்பீக்கிங். சேனல் 3333 3333 ஹலோ ஹலோ ஹலோ. நம்மளுக்கு நல்ல லக் இருக்கு. எல்லாமே 1500 நோட்டு தான். 150 எதுவுமே கிடையாது. ஒரு பண்டல் கூட கிடையாது. கிரேட் ஜாப் டிராகன் பாய். கிரேட் ஜாப். யூ ஆர் எ அமேசிங் மேன். நீ மயில் வாகனம். உன்னை இந்த வெங்காயத்தை நறுக்குற மாதிரி நறுக்குறடா. காசு, பணம், துட்டு, மணி, மணி. இவ்வளவு பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன் தெரியல. ஆஜ் மத்தியராத்திரி. Tell me, my Prime Minister, tell me. 2016 ki ratri ko 12 baje se 500 rupaye aur 1000 rupaye ki currency note legal tender nahi rahenge. எதுவும் எடுக்க வேணாம், சீக்கிரம் திரும்பி வந்துரு. டியூடு இனி நான் சொல்றதை மட்டும் செய். வேலையை கண்டினியூ பண்ண. ஓகே பாஸ். வீட்டுல விசேஷமா? அட கொஞ்சம் வண்டி நிறுத்துல. இங்க
கிட்டே உன்னை வெட்டி எரிஞ்சு செடிகளை உரமாக்குதல்ல நட்டே. ஆனா நம்ம பொருள் இல்ல, எடுத்து எரிங்கண்ணா. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாடா. வரல. எல்லா பயிலோடும் ஒன்னா சேர்ந்து மொத்தமா சாவலாம். இது வெடிச்சு செத்துட்டா எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாதுல. தென்னமரம் நடந்து வருது. லாசர் ஜெகத்தான் லாசர், இது வெடிச்சதுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. லாசர் ஜெகத்தான் லாசர், இது வெடிச்சதுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஏதோ விளையாட்டுக்கு தான் சொன்னாச்சு. நீ ஒரு வெடி குண்டு வெடிச்சு செத்துட்டியோன்னு சொன்னாவுல, அப்ப சாவலையோ? அண்ண பிளாட் இதுக்கு மேல இங்க நிக்க வேணாம்டா. உருப்படியா வந்து சேரணும். ஒண்ணு விடாம லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். மொத்த அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணணும். என்ன 27 லட்சம் ரூபாயா? கடவுள, ரெண்டு நாளுக்குள்ள இந்த பணம் மொத்தமா எனக்கு கிடைக்கணும். அதுவும் அந்த பணம் என் இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். எங்க ஷாபோனோட இடம் தெரிஞ்சு கூட இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு திமிருடா? நீங்க எல்லாம் எப்பள வந்தியோ? சமையல் கட்டுல டீ இருக்குல்ல, எல்லாருக்கும் டீ எடுத்து கொடு. சஜினா, இப்ப நீங்க வீட்டுல படுத்து தூங்கலன்னா அவங்க உங்களை அடிச்சதுல நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. ஹாஸ்பத்திரியிலயா? பாத்தியா ஆரஞ்சு? அது மட்டும் இல்லனே, பாசனையும் ஆந்தையும் அந்த தங்க கோப்பையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டாங்களா கோப்பையுமா? கடவுளே, எலை நம்ம பயலோல ஏதாவது செஞ்சிருவானோல. இப்படி ஒரு நிலைமை வந்தா அவனுங்க திக்கு தெரியாம ஓடுவானோல. அவனுங்க அந்த ஜெகத்தான பார்த்த உடனே பயந்து நின்னுட்டானுங்க. கடவுளே. ஷாஜினா, இப்ப அந்த 27 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றது? எனக்கு எதுவும் தெரியல. உங்ககிட்ட ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லவே இல்லையே. என்னல அது? நம்ம பிரதம மந்திரி இருக்காருல, அவரு 1500 நோட்டெல்லாம் செல்லாதுன்றாரு. என்னெல்லாம் சொல்லுத? 1500 நோட்டெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. நோ டைனமிக் டெசிஷன். இவ்வளோ பெரிய சண்டைக்கு மத்தியில நோட்டெல்லாம் செல்லாமாக்க அவருக்கு எப்படி மனசு வந்துச்சு? 27 லட்சத்தை நான் எங்கிட்டு போய் கண்டுபிடிப்பேன் கடவுளே? இந்த மூஞ்ச எங்கிட்ட பாத்துருக்குதான். இது என் அம்மா இல்ல? எங்கேயாவது நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா இங்கேயும் நிம்மதியா இருக்க மாட்டேன்.
செத்து போன செகிதான் லாச்சர் எழுந்திரிச்சு வந்து அண்ணன் அடிச்சதுக்கு அப்புறம் ஷாஜி உண்மையிலேயே ஷாக் ஆயிட்டான். ஆனா ஊருக்காரங்க ஷாக் ஆனது பிரதமர் 500,000 பேன் பண்ணதால. காசு கொண்டு வந்திருக்கேன், பிளாக் மணி என்கிட்டதான் இருக்கு. ஆமா 500,000 கள்ளச்சாராயம் காச வேண்டியது. மறுபடியும் போலீஸ்காரங்க என்ன அடிச்சு ஒரு வழி பண்ணிடுவாங்க. பிரபாகர் என்னாச்சு? எல்லாம் ரெடி ஆயிட்டு சீக்கிரம் ஆகட்டும், நைட்டுக்குள்ள லோடு போகணும். சரி. 1,000 ரூபாய்க்கு கரன்சி நோ லீகல் டெண்டர் நஹீ ரஹேங்கே. பிரபாகர் பாய் சொல்றது பிளாக் மணி ஆளுங்களுக்கு தான். அதை விட பெரிய ஆப்பு கிடைச்சது நம்மள மாதிரி டூப்ளிகேட் நோட் அடிக்கிறவங்களுக்கு தான். ஆமா, இந்த அடிச்சு வச்ச நோட் எல்லாம் ஏதாவது மாட்டுக்கு தான் கொடுக்கணும். ஓ பாய், அந்த சுரேஷ் பாயை கூப்பிடுங்க. அவரையா? வர சொல்லுங்க. வணக்கம் பாய். அவங்களா இங்க உள்ள இருக்காங்க? இங்க பாருங்க ஷெட்டி, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? நோட்டை பேன் பண்ணது பெரிய விஷயம் இல்ல, எதிர்பாராம நடந்ததும் கிடையாது. அதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு. யூ ஆர் மை ஃப்ரெண்ட் மேன். இது உங்க வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி, ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன நம்புங்க. நீங்க பேசுறது எனக்கு புரியவே இல்ல. இதுதான் புதுசா வரப்போற 2,000 ரூபாய் நோட்டு. 2,000 ரூபாய் நோட்டா? இது எப்ப வந்துச்சு? நாளானிக்கு தான் இந்த நோட்டு பேங்க்குக்கே வரப்போகுது. இதுக்கப்புறம் 1,000 ரூபாய் நோட்டு வரப்போகுதுன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா 10 நாளைக்குள்ள வரப்போறது வெறும் 500 ரூபாய் நோட்டு தான். யாரும் அந்த நோட்டோட டிசைனை இன்னும் பாக்கல. ரிசர்வ் பேங்க்ல கொஞ்சம் பேரு, அப்புறம் என்ன மாதிரி சில ஆளுங்க. அந்த நோட்டு வந்து மக்கள் கிட்ட சேரதுக்குள்ள நீங்களும் அதே நோட்டை பிரிண்ட் பண்ணி இந்தியா முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. மக்களுக்கு ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு தெரியறதுக்குள்ள மினிமம் 1,000 கோடி டூப்ளிகேட் ஆகுது மார்க்கெட்டுக்கு வந்துடும், எந்த சந்தேகமும் இருக்காது. ஆமா, என்ன மூளை, சூப்பர் ஐடியா. ஆனா யாருமே பாக்காத அந்த நோட்டை டிசைன் இல்லாம நான் எப்படி அடிக்க முடியும்? உங்களுக்கு டிசைனை நான் தரேன் நாளைக்கு. காரணமே இல்லாம நான் சும்மா பேசுவேன் நினைச்சிட்டீங்களா? ஐடியா அப்படின்னா 2,000 ஒரிஜினல் டிசைன் கிடைச்சா? நோ, பேராசை பெரும் நஷ்டம். 500 போதும். இந்தியால அந்த நோட்டுடைய டிசைன் இருக்கிற ஒரே ஆள் நீங்க மட்டுமா தான் இருக்கும். பட் தேர் இஸ் ஒன் திங், ஐ நீட் கேஷ். $2 million. $2 million? Yes, dollars. இந்தியன் மணி தேவையே இல்ல, நம்ப முடியாது. எப்ப பேன் பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? நாங்க கேட்டது கொஞ்சம் அதிகம் தான், பட் ஓகே, டீல். எப்படி அந்த இடத்துக்கு 27 லட்சம் கேப்பீங்க? நீங்க என்ன புதுசாமா பிறந்து வந்திருக்கீங்க? அந்த அளவுக்கு அர்ஜென்ட் பாய். கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு போனா என் நிலைமையோட மோசமெல்லாம் இருக்கு. இந்த நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொன்னாவுல, நீர் தான் கொடுத்து உதவணும். உதவி செய்யறது எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை, என்கிட்ட 500,000 நோட்டு தான் இருக்கு. ஓகேவா? அதை வச்சு நான் என்னத்தை செய்யறது? அதுக்கு தான் சொல்றேன், புதுசுனா இனிமே தான் அச்சடிக்கணும். நீ என்ன பண்ற, வீட்டு பத்திரத்துக்கான காசோட வா. இல்லன்னா ஷாஜி, உன் வீடு ஒண்ணு விட்டு போயிரும். பாய் மேல சத்தியம் இல்லையா? ஆமா. வேறவா ஏன் இங்க வந்து என் மடியில உட்கார வேண்டியதானே? போட ஏச்சே. இதுவரைக்கும் இல்லாத விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லிருக்கா? சொல்லு. இல்ல, பொருள் இன்னைக்கு மிட் நைட்ல என் கைக்கு வந்துரும். அதனாலதான் நைட்டோட நைட்டா பிளைட் புக் பண்ணி 4-4.5 மணி நேரம் கார்ல டிராவல் பண்ணி இந்த ஹை ரேஞ்சுக்கு நான் வந்தது. இந்த ஷெட்டிகளும் மார்பாடுகளும் பணம் சம்பாதிச்சாங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கு என்ன பிரயோஜனம்? சரி, மிச்சத்தை சொல்லு. நான் அந்த பொருளை என்னோட 2 ஆளுங்க மூலமா நைட்டோட நைட்டா கொடுத்து விட்டுறேன், லோக்கல் ட்ரெயின் மூலமா. லோக்கல் ட்ரெயின் இல்லையா? எஸ், அதான் சேஃப். ஹைடெக் ஸ்மக்லிங்க ட்ராக் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயத்துல யாருக்குமே சந்தேகம் வராத சின்ன செட்டப் தான் நல்லது. அப்புறம் இங்க பக்கத்திலேயே அதிக கிரௌட் இல்லாத ஸ்டேஷன் எதுன்னு தெரியுமா? கோமங்கலம். சும்மா பேர் மட்டும்தான், யாரும் ஏற மாட்டாங்க, இறங்க மாட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருக்கணும். சேவியர் நீ போக கூடாது, இவங்களை அனுப்பினா போதும். அப்புறம் $3 மில்லியன் அதான் இந்த அச்சோட ரேட்டு.
பொருளை எடுத்துட்டு வர எங்க ஆட்களோட கையில அதை கொடுத்துருங்க. $3 million 18 கோடி ரூபாய். 18 கோடி டாலர் தான் வேணுமா? ஆமா. அப்போ சீஸ். எத்தனை கோடி ரூபாயா? பாத்தீங்கல்ல, இப்படிதான் மங்களாபுரத்துல இருக்கிற ஏதோ ஒரு செட்டிக்கு கிடைச்ச புது 500 ரூபாய் ஆச்சு நிறைய கைமாறி இந்த சாத்தான் செவியருக்காக கோமங்கலத்துக்கு வருது. லாசர் அண்ணாச்சி, இங்கிட்டு நான் தான் சார்ஜ் பேசுறேன். என்னடா அண்ணாச்சி, இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். இந்த நோட் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டோம்ல, யாரு கையிலயும் பணம் இல்ல. என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்க, யோசிக்கிறாங்க. சச்சின் இப்படிதான் ஹலோ யோசிச்சுதான் முடிவு பண்ணுவாரு. லைன் கட் அடிச்சு போல. பசங்கடா இல்ல, அவனும் அங்கிட்டு கேட்டல்ல புது நோட்டு 27 லட்சம் ரூபாய் நாளை மறுநாள் என் கைக்கு வந்தாக. நம்ம பயலோட அவன் கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சுக்கிட்டு கிடக்கான். அடிக்கிறதுக்கு அச்சு இருக்கு. உண்மையா இருக்கும். அச்சு, Come on boys, follow me. மச்சான், உனக்கு ஒன்றும் ஆகலையே. ஏன் அவ்வளவோ பார்த்துட்டேன், இது ஒரு பெரிய மேட்டரா? இவ்வளோ அடி வாங்கி அசரமா இருக்கானே. ஐயோ, எதையோ மறந்துட்டேனே. இதுதான். This is my entertainment. Woo! அதுக்கு அவசியமே இருக்காது. இது நீல கொடுவேலி டீல் மாதிரி கிடையாது.
இந்த முட்டாளங்களை அனுப்ப போறதில்ல, நானே ஸ்ட்ரைட்டா டீல் பண்ண போறேன். இங்க பாருங்க, அதுதான் நல்லது. அப்ப நான் கிளம்புறேன், இல்லைன்னா சாத்தான் சேவியருக்கு சந்தேகம் வரும். அப்புறம் அந்த நோட்டோட பாதி எனக்கு தானே? கிடையாது இல்ல, பரவாயில்ல. என்ன பண்ணாலும் நம்ம மூலிகை மருந்து பெங்காலிங்க நாளைக்கு 11 மணிக்கு கோமங்கலம் ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க. இப்ப இதெல்லாம் மூலிகை எல்லாம் சாஜி, அது உனக்கு அவசியம் தேவை சாஜி. இன்னொன்னு கவனிச்சா, நீ நம்ம நாட்டுல நோட்டீஸ் இல்லாதங்கிறது பெங்காலிங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவனுங்களுக்கு 15,000 ரூபாய் எங்க இருந்து வாங்கி கொடுக்கறதுன்னு தான் தெரியல. எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்கறோம், அண்ணனோட இடுப்பு வழியா போக்குறோம். ஒருவேளை மூலிகை சாப்பிட்டு இடுப்பு வழி மாறலன்னு வை, அவனுக்கு தலையிலே ஒரு போடு போடலாம். ஆமா, மூலிகைக்கு காசை ரெடி பண்றதை விட முதல்ல அவனோட வெளியில கொண்டு வரதான் முக்கியம். கோமங்கலம். அதுக்கு நீங்க ஏன் ஜட் குடுக்கறீங்க? நாம தானே போலீஸ். கரெக்ட். என்னடா இங்க யாரும் இல்லாத ஸ்டேஷனுக்கு பாம் வைக்க வந்தீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார், இடுப்பொலிக்கு மூலிகை வாங்க வந்தேன். பொய்யாடா சொல்ற, இங்க என்னடா உன் அப்பனடா மூலிகை வச்சு வித்துட்டு இருக்கான்? இல்ல, இது வெளிநாட்டுல இருந்து வருது. வெளிநாட்டுல இருந்தா? ஆமா, ராஜஸ்தான்ல இருந்து ரயில்ல இப்ப வந்துட்டு இருக்கலாம்.
ஒன்ன தெரிஞ்சுக்கோ, உன் பின்னாடி எப்பவும் என்னோட கண்ணு இருக்கும். சரிங்க சார். சார், உங்களுக்கு சல்யூட் பண்ண தெரியாதுன்னு சொல்றது உண்மையா? சார், ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்க சார். என்னைக்கு பாக்குறது? இந்த மாவட்டம் இந்த மாநிலத்துக்குள்ளதானே இருக்கு. ஐயோ, அந்த ஷாஜி இங்கதான் இருக்கா? என்னல நோட்ட மாதிரி ட்ரெயினை ஒளிச்சிட்டாவல. இவன் மூஞ்சில என்னைக்கு முழிச்சாலும் போலீஸ்கார தூக்கிடுவா. இன்னைக்கு அப்படிதான். வா வாடா. அரே பாய், உட்டோ உட்டோ, சல் சலோ சலோ சலோ. இடுப்பு சார், செல்ஃபி. கோமங்கலம். सामान ले लो। अरे गाड़ी को रोको। இதையாவது தொலைக்காம பத்திரமா பாத்துக்கலாம். கிளீட்டஸ் முட்டாளங்க, நம்மள பாக்கவே இல்ல. ஷாஜியும் போயிட்டான், ட்ரெயினும் போயிட்டு போயிருச்சு. ஐயோ, ஷாஜியும் போயிட்டான், ட்ரெயினும் போயிடுச்சு. வாடா வாடா. ஆண்டவா, எல்லாரும் போயிட்டாங்களா? யாரையும் காணோம்? ஒரு பூனைக்குட்டி கூட இல்லடா. அந்த சைத்தாங்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? இப்ப என்ன பண்றது? சோமா, எல்லாரும் போலடா, அங்க பாருடா. சீக்கிரமா, நம்ம கெத்த உடக்கடாது, பாத்து செத்தாலும் விட மாட்டேன். அச்சு வச்சுட்டு நிக்கிறான் பாத்தியா? ஆமா ஆமா, பாக்கவே ஆசையா இருக்கு. நமஸ்கார். வணக்கம். பாய், போலீஸ்காரங்க அங்க நின்னதாலதான் நாங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சிருந்தோம். தும் லோ கான் ஹை? என்ன அபோர் கிளீட்டஸ் கா ஹை? என்ன சொன்ன? வே வோ ஷைத்தான் கே பச்சே லோ கிதர் ஹை? கோமியத்தை சேர்த்து குடிக்கணும்னு சொல்றாரு. நான் குடிக்க மாட்டேன். நான் என்ன இளிச்ச வயனா? நான் மட்டுமா குடிக்கணும்? பாசமுத்திரம் எல்லாம் வடநாட்டுக்காரன் குடிப்பாங்க, நாங்க இல்ல. நீ வாக்கியா போல. लेकिन वो सही बराबर आदमी भेज दिया. लेकिन आपको क्या चाहिए भाई? पैसा. पैसा उसमें है ना? इतना बड़ा बैग में 15,000 रुपया? हाँ, इसमें केरला चिप्स होगा भाई. இங்க பாரா, அவர் என்கிட்ட சொல்லும் போது நான் நினைச்சேன் 10 லிட்டர் சாராயம் காய்ச்சற பெரிய கேன் மாதிரி இருக்கும்னு. ஆனா இது என்னன்னா, ஓகே, இது அச்செல்லாம் கிடையாது, இது நோட் அடிக்கிற டிசைன். நம்ம கிட்ட சும்மா அச்சுன்னு சொல்லுவானுங்க. துப்பாக்கி. இதெல்லாம் தர மாட்டேன், இது சாத்தான் சாரோடது. இங்க பாரு, இவனுங்க கொள்ளக்காரனுங்க பொருளை கொடுத்துரு. வாடா.
சீக்கிரம் வாடா. வர சொன்னேன். குடுக்கணுமா? சீக்கிரம்டா, சுற்ற போறானுங்கடா. சீக்கிரம் அதை குடுத்துரு. எதுக்குடா நம்ம சாகலாம்? சீக்கிரம் என்ன இது? டேய், துப்பாக்கி சத்தம் தானே கேட்டுச்சு? ஆமா ஆமா. இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்புவோம். ஏறிட்டல்ல, நான் வண்டி எடுக்க போறேன். சீக்கிரம் சீக்கிரம் போட. வண்டி போயிட்டே இருக்கு. முதலாளி சக்சஸ் பாருங்க. ஆமா சேவியர் சார், வர வழியில துப்பாக்கியை காட்டி இந்த பொருளை எடுத்துட்டு போறதுக்கு வந்தவங்க தான் யாருன்னு தெரியல. எனிமி சேராது இருக்கும். ஓஹோ, அவங்கள முட்டாளுங்க. அந்த லாரியில எண்ணறதுக்கு கோயம்புத்தூர் போய் சேர்ந்திருப்பானுங்க. நமக்கு நம்மளோட பொருள் கிடைச்சது. சரியா சொன்னீங்க. இது என்னது சோமா? நமக்கு வர வேண்டிய அச்சு எங்கடா போச்சு? நல்லா பாருங்க சார், அந்த பாட்டிலுக்குள்ள எங்கேயாவது இருக்கும். ஆண்டவா, இது அச்சா இருக்கணும். தினமும் மூணு வேளை. என்னது இது? என்ன தினமும் மூணு வேளை இத தேய்ச்சி குளிக்கணும், வலி கம்மி ஆயிடும். என்னடா இது? இது அவனுக்கு தந்தானுங்க. Where is my அச்சு? இது என்னது? ஷாஜி அண்ணா, எல்லாம் சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. அரைச்சு ஒருவேளை இடுப்புல தேய்க்கணுமோ? இல்ல, இது ஏதோ ராஜா காலத்து. இங்க பாருங்களேன், ஏதோ ராஜாவோட படம் இருக்கு. எந்த ராஜால? அது இல்ல, இது இந்த மருந்த செஞ்ச வைத்தியர் படம். இதுல 500 எழுதிருக்கு. அப்ப 500 வருஷம் பழமையானது. ஒருவேளை அந்த மூலிகை கடையோட நம்பரோ கால் பண்ணலாமா? சரியான முட்டாளுங்கடா நீங்க. இதுல நிறைய பீஸ் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து வச்சு இவரோட முதுகுல வச்சு வெல்டிங் பண்ணனும். ஒட்டு மொத்த மொத்தத்துக்கு நெஞ்சில வைக்கலாம்ல. ஷாஜன், அந்த ஃபக்ரு போன் எடுக்கல. அவ எடுக்கல. அந்த பொண்ணு கொடுத்த 15,000 தொலைச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் நிம்மதி இல்ல? வந்துடுவோம் பாருங்க. நான் உறுதியா சொல்றேன், அந்த பொருள் கண்டிப்பா ஷாஜி கையில தான் இருக்கும். அவனுங்களை தவிர யாருமே அந்த ஸ்டேஷன்ல இல்ல. அப்படிதான? அப்படியா? அப்படியாவா? டேய், அவனுங்க எங்க இருப்பானுங்க? அவனுங்க வீட்டுல இருப்பானுங்க, வேற எங்க போவானுங்க? நாம வீட்டுக்கு போய் அந்த ஷாஜியோட அம்மாவை தூக்கிட்டா? நல்ல யோசனை. என்னடா சொன்ன? அம்மாவை கடத்திட்டு வரலாம்னு. ஐயோ, அம்மா சொன்னே. அந்த கலவை ஏன் தலையில கட்ட பாக்குறியா? சார் சார், அந்த பொண்ணு இருக்கல்ல, அது ஷாஜியோட அண்ணன் பொண்ணு. கிழவிக்கு பதிலா இந்த பொண்ண கடத்திட்டா ஓகேவா? அது கரெக்டா இருக்கும் சேவியர் சார். பொம்பளை பிள்ளைங்களை கடத்திட்டு போயிட்டா யாரா இருந்தாலும் நாய் மாதிரி நம்ம பின்னாடி வருவாங்க. பயந்து போய் என்ன சொல்றீங்க? சரின்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில இது மாதிரி கேவலமான வேலையை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. என்கிட்ட நேரம் கிடையாது, அதனாலதான் இதை செய்ய ஒத்துக்கிறேன். நீங்க போங்க, அவளை தூக்கிட்டு வந்துருங்க. டன். சோமா, இந்த வாட்டி மிஸ் ஆக கூடாது. என் திறமையை இப்ப பாருங்க. ஏய் பொண்ணு, தேவையில்லாம கத்தக்கூடாது. ஒழுங்கா வந்து அந்த ஜீப்ல ஏறிடு. மத்த விஷயத்தால அப்புறம் பாத்துப்போம். என்ன காது கேக்கலையா? சாத்தான் சேவியர் தான் அந்த வண்டியில இருக்க. நீ எவ்வளவு கத்துனாலும் நாங்க தூக்கிட்டு போயிருவோம். அது உனக்குதான் அசிங்கம். எப்படி வசதி? தனியா வரியா இல்ல தூக்கிட்டு போகட்டுமா? என்ன என்ன சொன்ன? அகாடமி குங்ஃபு. கட்டப்பன் அகாடமி ஆஃப் கராத்தே குங்ஃபு. இவளுக்கு குங்ஃபு தெரியும் போல இருக்கு. என்ன?
பேசுவோமா? தப்பிடுறா, ஒரு அடிக்கே கவுத்துக்கா. வா வா வா, சீக்கிரம் வண்டி எடுங்க. இவ ஃபேமிலியே தெரியல பாஸ். ஷாஜி, இது ஏறக்குறைய 500 வருஷத்துக்கு முன்னாடி மன்னர் காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஏதோ ஒரு தகடுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அதனாலதான் இதுலயே 500 போட்டிருக்கு. இன்னொரு சைபரையும் சேர்த்து 5000 ரூபாய் தந்தோம். ஐயோ இல்ல பாய், 5000 பத்தாது. அது மேல நாங்களா செலவு பண்ணோம். அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம், நாங்க இதை குடுக்கல எடுத்துக்கிட்டேன். அப்படி சொன்ன எப்படி? இவ்வளவு தூரம் நீ என்ன நம்பி வந்திருக்க? உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், பொதுவா ஒரு ரேட்டு சொல்லு. ஆமா, ஒரு ரேட்டுன்னு சொல்லணும்னா 16000. 1,00,000. படிக்கிற காலத்துல கூட எங்க அண்ணனுக்கு 0 தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்னயா, 50,000 நிறைய சைபர் இருக்க. 50,000 பரவாயில்ல, கொடுத்துக்கலாம். இந்த வச்சுக்க. பழைய நோட்டுல சரிங்க போய் போலால. நோட்டு பேன் பண்ணதுனால கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. மீதி காசுக்கு என்னென்ன பண்றது? அதுக்கு இவர் கிட்னியை வித்துருவோம். இல்ல, இவரோட கிட்னியை வித்துடலாம். இது என்னோடதான், எப்படினாலும் உனக்கு நடந்தா போதும்ல. 15,000 பொருளுக்கு இந்த ஆள் எதுக்குள்ள 50,000 கொடுத்துருக்கு தான். இது பழைய பொருள் தான், ஒருவேளை தங்கமா இருக்குமோ? வாங்கல பாப்பா. அது பழைய பொருள் தானே, எனக்கு தெரியும். இந்த மாதிரி எத்தனை விஷயம் டீல் பண்ணிருப்பேன். அந்த முட்டாள் தான் நம்ம கிட்ட ஏமாந்து பணம் கொடுத்துருக்கான். ஆமா, அந்த பொருளை விட நம்ம அண்ணன் வண்டி பழசுதானே. இது கொடுத்தா என்ன கிடைக்கும்? என்கிட்ட இருந்து மிதி கிடைக்கல, போங்கல பையலோட கொண்டு வரணும். சும்மாவே இருக்கு பேசிட்டு இருப்பான். லோலப்பா, அவனுங்க போன அடுத்த நிமிஷம் ஆம்புலன்ஸ் ரெடி பண்றான். விடியறதுக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கணும். சரி பாய். அல்லாஹ், பழைய நோட்டு பேன் பண்ண உடனே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சோன்னு பயந்துட்டேன். மறுபடியும் இந்த பாவப்பட்ட ஏழைக்கு அந்த ஆண்டு போய் எப்படியோ கண்ணை திறந்துட்டான். நன்றி, எல்லாம் காப்பாத்திட்டீங்க. கூப்பிடாமலேயே நான் போய் அந்த போட்டோல நின்னு இருக்கேன். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா மினிஸ்டரே கூப்பிடுறாரு. என்ன மன்னிச்சு, உனக்கு மன்னிப்பா. எங்கடா அந்த அச்சு? எந்த அச்சு? நான் அனுப்பிச்ச போட்டோவில அந்த அச்சு குடுக்கும் போது நீயும் அவங்க கூட தான் நினைக்கிறேன். அனுப்பிச்ச போட்டோ தான் அது. சார், நான் எதுவும் பேசக்கூடாது. ஒழுங்கா அந்த பொருளை கடத்தின உங்களை சாயங்காலத்துக்குள்ள பிடிக்கலனா அப்புறம் நீ அவ்வளவுதான் விளையாடி விளையாடி கடைசியா நாட்டே கெடுக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா? என்னடா இது அச்சுங்கிறாரு? அது நம்ம ஜெயின் அடிச்ச படம். அது அப்புறம் பொட்டில வரும். என்ன பொட்டி? தோ இந்த சாஜி கிட்ட இருக்கிற இந்த பொட்டி. ஒருவேளை சீடியா இருக்கலாம்ல. ஓ சாஜனா போன். கடவுளே, அது ஆஸ்பத்திரில இருந்து பில்லு கட்டுறதுக்கு தான் போல. ஹலோ, டேய் தேச துரோகி சாஜி, நீ விளையாடி விளையாடி இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஆயிட்டல. சார்வால அந்த பைலோட எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பசங்களை புடிச்சு வச்சோட திருட்டு நோட்டு அடிப்பியா? அதுவும் யார்கிட்டயும் நோட் இல்லாம இருக்கும் போது. தெரியாம பெரிய அண்டர் கிரவுண்ட் கேங்கா மாதிரி இருக்கோம். மறுபடியும் வண்டி எடுங்க. 50,000 கொடுத்து நம்மளை ஏமாத்தினா அந்த ஆளுகிட்ட இருந்து பொருளை திருப்பி வாங்கணும்.
பழைய பொருளை பார்த்தா உனக்கு நல்லா தெரியும்லால, உனக்கு மட்டும் நான் எப்படி செலவு பண்ணிருப்பல? அந்த ஆள் அங்கிட்ட இருக்குதானோ இல்லையோ? இன்று பேங்குக்கு வந்துள்ள புதிய 500 ரூபாய் நோட்டின் டிசைன் திருடப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது. பாரா, இவனுங்க இங்க சுத்திட்டு இருந்தவனுங்க தானே? ஆமா ஆமா, கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள இவனுங்க பெரிய தேச துரோகிகளா மாறி இருக்கானுங்க. என்ன ஒரு முன்னேற்றம்! அவங்களோட புகைப்படத்தை இன்டெலிஜென்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. இந்த புகைப்படத்துல இருக்கிறது ஷாஜி தானே என்ன திருடி இருக்காங்க. இத காரணம் காட்டி எதிர்க்கட்சிகள் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கு காரணமா இருந்த தேச துரோகிகளை கைது பண்ணணும், இல்லனா அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு எதிர்க்கட்சிகள் போராட்டத்துல இறங்கி இருக்காங்க. போறதுல கோயம்புத்தூர்ல தான் போய் இறங்கிருப்பான். ஒரு சந்தேகம். Yes, tell me, ask me. சந்தேகம் கேக்குறது நல்லதுதான். இந்த கோயில் வாசல்ல யானைய கூட்டு போனாக்கா நிஜமாலுமே கலெக்ஷன் கிடைக்குமாப்பா? என்னாச்சு உங்களுக்கு? பரோட்டா போடுறது இப்படி கிடையாது, முட்டை போட்டு சக்கரை போட்டு இதோ இப்படி போடணும். பாஸ் எந்திரிங்க, பாஸ் பாஸ் சொல்றது கேளுங்க, எந்திரிங்க. என்னது நான் என்னதுன்னு சொன்னேன் என்னைய உளறிட்டு இருக்க. அண்ணா அங்க பாருங்க, அவனுங்க வெளியே போட மதிச்சு மட்டும் இல்ல, ஏத்துறா மிதிச்சு தள்ளிட்டானே. நான் என்ன செய்வேன் சாஜனா? நம்மள ஏமாத்துறவன் இங்கெல்லாம் சுட்டு வந்தானல அவன். ஓ ப்ளடி கிராம வாசிஸ், பண்ணிடுறா, சீக்கிரம் சீக்கிரம் போடா, போ போ. நாங்க மிதிக்க வேண்டியதான், அந்த ஆளு மிதிச்சான். இரு, என்னத்த சொல்லிரு? பழைய பொருள்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருல்ல. இந்த உன் காசை பிடி, முதல்ல எங்க பொருள் கொடுங்க. அதுவும் என்கிட்ட இல்லையா? அவன் அடிச்சுட்டு போயிட்டான், ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கா. ஆம்புலன்ஸ் பிடிக்க வண்டியில இருக்கா? சாஜி, என்னையும் உங்க கூட கூட்டு போகணும். இல்ல, தாள அங்கிட்டு தூக்கி போ. சரிண்ணா, போய் வண்டி எடு, வண்டி எடு. ஏய் கையெல்லாம் கிடக்காரா, போடா. நான் பட்ட கஷ்டம் அத்தனையும் வீணா போயிடுச்சு. எனக்கு கிடைக்காது எதுவும் எவனுக்கு கிடைக்கூடாதுரா? என் கேப்புக்கு ஆயுசு ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த முட்டாளுகளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? ஐயோ, என் கேப்பு.
எதுக்குடா இப்ப அழுகுற? என் சர்வீஸ் முடியறதுக்குள்ள நீங்க ஜெயிலுக்கு போறத பத்தி யோசிச்சுதான் அழுத. உன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க, நல்ல தாட்டே உனக்கு வராதாடா. தாட்னா என்ன? பேத்துருவான் அப்படியே. ட்ரூ காலர் இரும்பு அப்துல்லா. இவ யாரா இருக்கும்? எஸ் ஐ சமீர். இது ஒரு அனானமஸ் கால். நான் பேர் சொல்றதுக்கு விருப்பப்படலை. நீங்க பேர் சொல்ல வேணாம், மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. அதாவது ஷாஜு அவருடைய ஆளுகளும் நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அச்சை எடுத்துக்கிட்டு கொலமாவு டேம் ரோடு இருக்குல்ல, அதுல நேர போய்கிட்டே இருக்கானுங்க. கோயிண்டா சார், வண்டி ஏடுறா. ஓகே சார். அவனுக்கு பிடிச்சிருவாங்கள. எப்படி அந்த வெஸ்ட் இண்டீஸ் காட்டுக்குறங்க அதுல ஏறனான்னு தெரியலையே. நேரம் தெரியலன்னா எல்லா பயிலோட வண்டியை பிடிச்சிட வந்துருவானுல்ல. வேகமா வண்டி விடுங்க. இல்ல அது ஆம்புலன்ஸ்ல, இன்னும் சீக்கிரம் போனா அதுல தானே போனோம். அண்ணா வண்டி எடுத்துக்கண்ணா. இல்ல ஒண்ணுக்கு போனோம். செத்த பயல கொஞ்ச நேரம் அடக்கி தொலை. மை ஸ்வீட் ஹார்ட், மை ஸ்வீட் ஹார்ட், கம் ஆன் பாய்ஸ், டிரைவ் ஃபாஸ்ட். ஓகே பாஸ். ஹஜனா சீக்கிரம். எவன்டா எங்க வண்டி குடுக்க வந்தவன்? வண்டி மேல விடுங்க. கடவுளே, அடுத்த பிரச்சனை வண்டியில இருந்து இறங்குது. நம்மள கொண்டு புதைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சாஜி இறங்கி வாடா. அது எல்லாத்தையும் நாம தான் செஞ்சோம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் திரும்பி வரலன்னா பாடிய வீட்டுல சேர்த்துருங்களா? அதெல்லாம் சிறப்பா செஞ்சிடறோம். பாத்துன்னு என்னாச்சு அண்ணாச்சி? சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கலோ. அந்த விஷயத்துக்கு அப்புறம் எதிர்கட்சிக்காரங்க செமையா கொடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் மூணு வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த, அங்கிருந்து போலீஸ்காரனுங்க தூக்கிட்டு போய் கொஞ்ச நாள் ஜெயில போட்டானுங்க. அது பரவாயில்ல. ஆனா அவனுங்க என் விங்க எரிச்சிட்டானுங்க. கஷ்டம் அண்ணாச்சி. போனதெல்லாம் போகட்டும். நீ ஸ்டெல்லா கிட்ட போய் பேசுப்போ. ஜீப்பு பழசு, அதனாலதான் பிரேக் பிடிக்கலன்னு சொல்லணும். பாரு புது வண்டி, இப்பதான் வாங்கிட்டு வர்றேன். இந்த வண்டியில எங்க மிதிச்சாலும் பிரேக் தான். இது என்ன தானாச்சு? ஸ்டெல்லா கிட்ட கொடுத்துருத. நான் கொடுத்த குழல பண்ண சொல்லிட்டேன். எல்லாரும் வண்டியில இருங்க. இதுக்கு அந்த வயசு இருக்கும். நம்ம எப்படி போனாலும் இவனுங்க எப்படி நம்ம கூடவே வரானுங்க அதுதான் புரிய மாட்டேங்குது. வண்டியில இருக்கிற கொண்டைய மறந்துட்டீங்களே. சொல்றா அத மறந்துட்டு. 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் கேக்குறாங்க. என்ன ரொம்ப பிடிக்கும் நடக்குது. மறுபடியும் வண்டி மூவ் ஆகுது. யா நோ ப்ராப்ளம் மேன், மூவ் மூவ். انا வண்டி நம்ம ஓட்டலியே. நம்ம ஓட்டலனா அப்ப யாரா ஓட்டறது? டிக்கட்டா. ஏன் கிட்டையடா உன் விளையாட்ட காட்டுன? இனி உன் வாழ்க்கை ஃபுல்லா பரோட்டாடி தான்டா. அடிக்கிறேன்
ஐயோ பிரதர், ஐ டேக் ஓன்லி தட் அச்சு ப்ளீஸ். அண்ணா, அந்த அச்சு மட்டும் கொடுங்கண்ணா ப்ளீஸ். பிரதர் ப்ளீஸ். அந்த கிராமவாசிங்க வந்துட்டானுடா. இதோ இருக்குண்ணா தேடுறது செல்லம். சார், இன்டெலிஜென்ட் காரங்கள்ட்ட என்ன மாட்டி விட்றாதீங்க சார். எனக்கு அவ்வளவா ஹிந்தி கூட தெரியாது சார். பிடிச்சிருவன் சார், கண்டிப்பா பிடிச்சிருவன் சார். சார், ஒரு மணி நேரம் கொடுங்க சார். என்னாச்சுடா சார்? அந்த சாத்தான் சேவியர் சார், அந்த சமீர் தானே வண்டிக்குள்ள? சார், ஓரம் கட்டடா. ஓரம் கட்டு சேவியர் சார். நாமளும் கொஞ்சம் ஓரம் கட்டிடலாமா? அவன் ஓரம் கட்டுவான். ஓரம் கட்ட கூடாது சார். கொஞ்ச நாளா இவன் நம்ம போலீஸ்காரங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கான். போன வாரம் பாக்ஸ்ல பாம்பு வைக்கிறேன்னு சொல்லி நம்மளை ஏமாத்தினான்ல. நீங்க இழக்கிறதுக்கு இன்னும் என்ன சார் இருக்கு? சுமாரியா கோவிந்தா, நல்ல சத்தமா ஹார்ன் அடிடா. கோவிந்தா அடிடா. ஓகே சார். அவங்க ஹார்ன் அடிக்கிறாங்க. முட்டாள் ஷமீர் சைக்காலஜிக்கலா மூவ் பண்றான். ஒரு ஹைலைட் குடுக்கறான் சார். அவன் லைட் போடுறான். நீயும் போற லைட்ட போட்டா சார். கரெக்ட் சார். கொஞ்சம் கலர் பல்பும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல சார். கரெக்ட். டேய், இவனுங்க நம்ம கிட்டே விளையாட்டு காட்டுறானுங்க. இல்ல சார், நம்ம வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டிடலாங்களா? சேவியர் சார், டைம் வேற சரியில்லை. இப்ப இது தேவையா? தேவையான அளவுக்கு கிடைச்சிருச்சு. பேசாம இரு. ஒரு வாட்டி அவங்க கிட்ட பயந்துட்டா வாழ்நாள் ஃபுல்லா பயந்துகிட்டே தான் இருக்கணும். கட்டியா புடிச்சுக்கோ. நீ இடு. சைக்காலஜி என்னங்கறத இன்னைக்கு உங்களுக்கு நான் கத்து கொடுக்குறேன். இதுல தோத்தாவன் ஜீப் எடுத்து காட்டுக்குள்ள போயிடுவான். வண்டியோட சேவியர், உன் கதை முடிஞ்சது. கடைசி வரைக்கும் அவன் நினைப்பான் நான் தான் கட் பண்ணுவேன். இல்லனு தெரிஞ்சதும் அவன் கட் பண்ணுவான். ஏய் ஷமீரே, இன்னைக்கு நீ அவ்வளவுதான் சார். நம்ம கொஞ்சம் ஒதுங்கலாம். பேசாம இரு, முன்னாடி போ. இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சுக்கலாம். அதான் சரி. சம்பி சார் சூப்பர். நீங்களும் தேசத்துக்கு உதவி தான பண்றான். அது எப்படி? பாதி பிரிண்ட் பண்ணா போதும், மீதி பாதி நம்ம அடிப்போம். என்ன அது? சரி, இத போலீஸ்ல ஒப்படைப்போம். அது சும்மா இல்ல. ஒரே கல்ல ரெண்டு வாங்கா. இதே அந்த சர்பத் சமீருக்கு போன போடு. நான் அந்த பொறுக்கே கூப்பிட்டேன். ஒரிஜினல் அச்சு காணாமல் போனதால் இந்த நோட்டுகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் என்று தகவல் வந்துள்ளது. சொல்லு, லாசர் தான் பேசுறேன். லாசர் அனுச்சு, நான் தான் சார்ஜி பேசுறேன். உங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஒரு 10-300 கோடி ரூபாய் அடிச்சிருவோம். நீ வந்துடு. சரி அண்ணாச்சு, வந்துடுதோ வந்துடுதோ. போனோம். காத்து கிடக்குதான். நம்ம பயில ஒண்ணும் செய்ய மாதிரி தான். சரி, உங்க அண்ணன் இவ்வளவு பெரிய ஆள்னு எனக்கு தெரியாது. அப்ப நாம எல்லாம் ஒரே ஆளுங்க தான், அப்படிதானே? பேசாம இருக்கியா? நான் இந்த தொழில் செய்ய ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. நான் அடிக்கிற நோட்டுக்கும் ரிசர்வ் பேங்க் அடிக்கிற நோட்டுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. சும்மா வேடிக்கை பார்க்காம இதை பிரிண்ட்ல ஏத்த பாரு. வாய்க்கு வந்தபடி பேசுறான். எனக்கு புடிச்சிருக்கு.
வாழ்க்கையிலேயே முதல் தடவை தேசமே தேடிட்டு இருக்கிற ஒரு டீலரோட நான் டீல் வச்சிருக்கேன். இது முடிவில்ல சாஜி, இதுதான் ஆரம்பம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல பிசினஸ்க்கு வரோம். பாருங்க, முதல்ல இந்த டயர் எல்லாம் எடுத்துட்டு போய் வித்துட்டு பாதிக்கு பாதி காசு எடுத்துப்போம். இல்ல வாய மூடிட்டு கடை. ஏய் என்னடா ஆச்சு அங்க? ஒரு நிமிஷம் ராசரண்ணா, அந்த பிரிண்ட் அவுட் செய்து ஒரிஜினல் 500 ஒன்று கொடு. இந்தாங்க அண்ணே, சூப்பரா இருக்குண்ணே. ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு ரிசர்வ் பேங்க் கவர்னர் கூட கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கோடி சுவரங்கள ஆக போறோம். சரி, செருப்பத்துக்கு போன போட்டுருமா? எந்த நேரத்துல செருப்பத்து குடிக்கிறது முட்டா பாலு. லாசரனா, ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நாம் அடிச்ச புது நோட்டுக்கு காந்திஜிக்கு கண்ணாடி இல்லனா? பழைய இடத்துல இப்ப உட்காருவால. ஷாஜி அண்ணா, நம்ம எங்க ப்ரோக்ராம் பண்ணாலும் நம்மளுக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்படுது? மலமாடு எந்திரிக்கிறானே அண்ணாச்சு. இந்த அன் டைம்ல தான் நோட்டை ஒழிச்சாங்க. அப்ப திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுப்பி நோட்டுல வைக்க போட்டோ எடுக்கணும்னு சொல்லும் போது காந்தி கண்ணாடி போட மறந்துருப்பாருல்ல. இவர் தான் போட்டில ஜெயிச்சது, நீங்க தோத்து போயிட்டீங்க. சிட் டவுன். வாழெல்லாம் வச்சிருக்கீங்க, ஆயுத பூஜையா? இப்ப தெரியும். ஏமாத்த பாக்குறியாடா நீ? ரகல பிங்கல சந்தோஷம்.
போறான்னு சொன்ன உடனே நாங்க எல்லாருமே நடுங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ஷாஜி ஒருத்த மட்டும் அசராம அப்படியே நின்னான். அப்பதான் தெரிஞ்சது அவன் எதையோ பார்த்திருக்கான், அதனாலதான் அப்படி அசையாம நிக்கிறான்னு. Mr. Shaji, congrats. இருக்கட்டுங்க. We have found out that this mean came to you by mistake. It's partly our mistake too. We should not be little more careful. என்ன சொல்றாருனா? ஏதோ இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு. நோட்டோட டிசைன் தப்பா மாறினாலும் அதை பிரிண்ட் பண்ணதும் டிசைனை லீக் பண்ணதும் சீரியஸ் கிரைம் தான். டூப்ளிகேட் நோட் பிரிண்ட் பண்ண அந்த அக்யூஸ்டுகள் எல்லாம் பிடிக்க உதவி செஞ்சதுக்கும் லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கும் நன்றி. நன்றி எல்லாத்துக்கும் இருக்கட்டும் சார். நாட் ஓன்லி வித் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட் பட் தி ஹோல் நேஷன் இஸ் தேங்க்ஃபுல் டு யூ. சார், எனக்கு ஒரு சந்தேகம், இவனுங்களுக்கும் இதுல தொடர்பு இருக்கோன்னு விஷயம் கைவிட்டு போனதும் அப்புறம் இது ஹை ரேஞ்சில யாருக்கு வந்ததுன்னு மங்களாபுரத்துல ஒருத்தனுக்கு சுயநினைவு வந்ததும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆமா, இவ்வளவு பெரிய கும்பல புடிச்சு கொடுத்துருக்கோம், எங்களுக்கு எதுவும் பிரைஸ் கிடையாதா? அந்த நோட்டோட 10% எங்களுக்கு கொடுக்க கூடாதா? ஃபுல்லா கேக்கவா? ஃபுல்லா கொடுங்க. ஃபுல்லானாங்கயா? தேசத்தோட பொருளாதாரத்துக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து உதவி செஞ்சவங்க எல்லாருக்குமே அரசாங்க சார்பா கொண்டு போக பெரிய பையன் 1001 ரூபாய் பரிசா தர போறோம். என்னது 1001 ரூபாவா? இதனாலதான் கையில அச்சு கிடைச்சும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் சாஜி. முன்னாடியே எவிடன்ஸ் கிரைம் நடந்த இடத்துல இருந்து கிடைச்சது. கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். குறைஞ்சது 5வது வருஷமாவது ஆகும். சர்வால் ரொம்ப சிரமப்பட்டு ஜெயிச்சு வாங்க பாரு. சொல்லுங்க ஐயா. பாம் வெடிச்சு செத்து போனதா போய் சொல்லி தெரிஞ்சுட்டு இருந்த லாசரேவை பிடிக்கிறதுக்கு உதவி செஞ்சதுனால என் கேப்பும் போகல. அதனால நான் உன்னை சும்மா விடுறேன். இல்லனா நான் சார் இந்த செதறி கிடக்குறவங்களை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்க்கட்டுமா? பெருக்க சொல்ல. நீ வா ஐயா, கொடுத்துருங்க. தர மாட்டேன் சார். கப்பு சார், இந்த போலீஸ்காரங்களே இப்படிதான். அதான் போலீஸ்ல
அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கும் கிளப்புக்கும் அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சால. கேஸ் எல்லாம் முடிஞ்சு கப்பு நம்ம கையில் வர்றதுக்குள்ள கிளப்பு போயிடும் போல இருக்க. கிளப்பு கப்பு எல்லாம் போயிடுச்சுல. யார் அது? அடுத்த பிரச்சனையா? சஜினா இவங்க எவ்வளவு குரங்கு பயில மாதிரி இருக்கானோ இவங்க தான் நம்ம ஃபக்ரு. ஃபக்ருனா? அன்னைக்கு ஸ்டேஷன்ல பார்த்தது அப்ப இக்ருவால. அது ஃபக்ரு கிடையாதுன்னு அன்னைக்கு சொன்னேன். ஒரு முட்டன் பையன். ஏய் பா तुम्हारा அபோர் கிளைட்டஸ் இவரே. ஆ போய் போய் இத ராஜா. சஜினா வாங்க இறங்குங்க. ஃபக்ரு பாய் எங்க போனீங்க? கிதர் உங்களை தேடி நாங்க எங்கெல்லாம் சுத்துறோம்? கஹ கஹ நீண்டுண்டாவே. ஏப்ப பாய் நீங்க செஞ்சது சரியில்லை. வேற யாரோ வந்து சஜினா டாலர்ஸ் டாலர்ஸ். ஏய் நமக்கு பாரத் கா பைசா சாஹியே. பாரத் கா பாக்கெட்ல 10 பைசா கூட இல்லல. இருந்தா தர மாட்டாரா என்ன? நிக்கல் நிக்கல் ரே. அண்ணனே பரவல விடு, அது கவரிங் தானே. ஓட்டோ சல பாய், சலிக்கணும் பாய். நம்ம காம் ஹோ கியா. சலோ சலோ ஜல்தி. ஏய் அது கவரிங்லா சாஜினா. டாலர்ஸ் பார்ல. டாலர் டாலரை வச்சு நம்ம என்ன பண்றது? ஆமா இத மாத்திறதுக்கு நம்ம அமெரிக்கா போணும்ல. அது தெரியாதா? இவர் மேல கேஸ் இருக்கிறதுனால பாஸ்போர்ட்டும் கிடைக்காது. அப்போ இங்கிட்டு மாத்த முடியாதோ? அது முடிஞ்சா அவனுங்க ஏன் நம்மகிட்ட கொடுக்குறானுங்க? அதானே எல்லாம் அவனும் நம்மளே அமத்திட்டோம். அது தெரிஞ்ச வண்டி மாதிரிலாம் இருக்கு. பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணுக்காக தான் இவ்வளவு நாள் நான் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கேன். விட்டு தள்ள நம்ம இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா சின்னது மணாலிக்கு போறோம். சாஜி அண்ணா அது யாருங்க? ஏய் பேசாம இரு. என்னோட மஞ்ச சட்டை, என்னோட செயின், என் வேஷ்டி, என் அண்டர்வேர், தரவு வேற ஒருத்தரோட பொண்டாட்டி. இது யாருங்க? சாஜி அண்ணா. Yeah.